லட்சுமி சிக்கன் தோசையை கொண்டா எவ்வளவு நேரம் இருந்து தோசை சுடுவா அட இருங்கங்க இந்த சுடாண்டாமே எல்லாம் இருக்கா மனுஷன் இங்க கால் வலிக்க நின்னு தோசை சுட்டிட்டு இருக்கா அங்க சும்மா உட்கார்ந்திட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு நீ அவ்வளவு வேலையும் நம்ம ஊர்த்தியாவே கிடந்து செய்ய வேண்டியிருக்கு அந்த பிள்ளைல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமேன்னு வந்து வேலை செய்துவளா அதுவள வராது யூர்ட்ட சொன்னனா பிள்ளைல வேலை வாங்காத படிக்க பிள்ளைல நீர்வாரி யூர் குடுக்க செல்லத்துனாலே இன்னும் கலதியாவது கடைசில வா வளப்பு தான் சரியில்லை நீர்வாரி நான் வாங்கிட்டு வந்தால் வரேன் அப்படி இப்படி அடுப்பங்கரையிலே கிடந்து சாவணும்னு வேற உங்கள் வேலை குத்தம் சொல்லி நான் என்ன பண்ணேன் எப்போ அம்மா கிடந்து கத்திட்டாடாக்கா சும்மா இருங்க வேற துவாசகரண்டிலே சூடு கீடு வச்சுடப்போறா ஐயோ உங்க அம்மா செஞ்சாலும் செய்வா அம்மா எதுக்கு கிடந்து இப்படி அலறி கிடக்கியேங்க தோசை சுட்டா நான் என்ன கொண்டாரண்டே நான் அங்க நின்னு துவாசை தானே சுடியேன் என்னம்மா சும்மா நிற்க மாதிரி கத்திட்டு அடக்கிய துவாசையை கொண்டா துவாசையை கொண்டா நேரம் ஆகுதுன்னு என்னமே தூங்க தானே பொரியரு என்ன தோட்டத்துக்காக மறுபடியும் போப்பிடியரு ராத்திரி தெரியாமல் சொல்லிட்டேம்மா சாப்பிட்டுட்டு சீக்கிரம் படுக்க போகலாமேன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் பிடிங்க தோசையை சாப்பிடுங்க சாப்பிட்டு போய் தூங்குங்க லட்சுமி தேங்காய் சட்னி தான் வச்சுக்கியோ வேற எதுவும் வைக்கலையோ ஆமாம் இவளுக்கு ஆயிரத்தெட்டு சட்னி வைக்கணும் இப்போ எவ்வளவு ஒருத்தி கூட மாட ஒத்தாசை பண்ணனாலும் தக்காளி சட்னியாவது வைக்கலாம் ஒருத்தியும் ஒரு வேளை செஞ்சு தர முடியாங்க வேற என்னால் என்ன முடியுமோ அதை தானே செய்ய முடியும் இல்ல லட்சுமி தேங்காய் சட்னின்னா கொஞ்சம் எனக்கு ராத்திரி நெஞ்ச கறிக்கும் அதான் பார்த்தேன் வேற எதுவும் பழைய குழம்பு போய் தான் இல்லையோ காலையில் வச்ச சாம்பார்ல கொஞ்சம் இருக்கு வேணுமா ஆ சரி லட்சுமி எனக்கு கொஞ்சம் சாம்பார் மட்டும் போதும் பத்துக்க கேங்க சட்டினில இப்ப சாப்பிட்டேனா ராத்திரி பூரா நெஞ்சு கரிச்சிட்டே இருக்க தூக்க வராது அப்ப நான் இந்த தோசையை கொடுங்க இந்த தோசையை அவளோட வரட்டே அது கொடுத்துட்டு உங்களுக்கு நான் சாம்பார் ஊத்தி எடுத்துட்டு வரேன் ஆ சரி லட்சுமி ஏல இந்த தோசையை யார் சாப்பிடுங்க யாராவது ஒருத்தர் எடுத்து சாப்பிடுங்க நான் அப்பாக்கு வேற தோசை சுட்டு கொடுத்துட்டு வரேன் ஏல சோனி என்னம்மா இந்த இந்த தோசையை சாப்பிடு எம்மோ எனக்கு இப்ப வேண்டாம் போவே இந்த அவட்ட குடு இங்க பாருங்க ரெண்டு பேரும் என் பொறுமையை சோதிக்காதீங்க சொல்லிட்டேன் காலையிலே ஒருத்தி போனால பிரச்சனை கொண்டு வந்தா இப்ப நீ இருபத்தி நாலு மணி நேரமும் போன்ல தான் இருக்கா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பிரச்சனையா என்ன பிரச்சனை லட்சுமி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ரெண்டு பேரும் சும்மா போன நோண்டிக்கிட்டே இருக்காலும் சத்தம் போட்டேன் வேற ஒண்ணும் இல்லை இந்தா இந்த தோசையை ஒழுங்கா போனதுக்கு போட்டுட்டு சாப்பிடு எம் அந்த தோசையை நான் சாப்பிடுறேன் எவ்வளவு ஒருத்தி சாப்பிடுங்க நம்ம ஜீவனை எடுத்துருவாடு இவ்வளவு அம்மா நம்ம மேலே கோபத்தில் தான் என்கிட்ட தாடினதும் இங்கே வச்சிட்டு போயிட்டாளோ சச்சா அப்படி இருக்காது தோசை ஏதாவது அடுப்பில் ஊற்றி போட்டு வந்திருப்பா அதான் வச்சுட்டு வாடி இருப்பாளா இருக்கும் இவர்கிட்ட இவ்வளவு பற்றி சொன்னால் வேற என்ன பிள்ளை வளர்த்திருக்காங்க நம்மளை தான் திட்டுவாரு இவர்கிட்ட சொல்லப்படாது சண்டியா கிட்டே என்ன ஃபீஸ் எவ்வளவு என்ன ஏதுன்னு கேட்கலையே நானும் மறந்துட்டேன் அவளும் சொல்ல மறந்துட்டாளே நம்ம தெரியலையே இந்த தோசை எடுத்துகிட்டு போயிட்டு கேட்போம் ஏமா சண்டியா காலேஜில் ஃபீஸ் எவ்வளவு என்னன்னு எதுன்னு சொன்னாவளா ஆமாம் சொன்னாவே நானும் உன்ட்ட போய் கேட்கணும்னு இருந்து வீட்டுக்கு வந்ததும் மறந்தே போச்சு சரி அப்புறம் உங்க அப்பா வந்த பிறகு கேட்கலான்னு மறந்து போச்சு எவ்வளவு என்ன ஃபர்ஸ்ட் இயருக்கு அறுபத்தஞ்சாயிரம் கட்டணும் மாமா அவ்வளவு கட்ட சொல்லி நான் இன்னமும் பத்தாயிரம் இருபதாயிரம் கட்ட சொல்லுவா இருக்கும்னு நினைச்சேன் சரி லட்சுமி பாத்துக்கிடலாம் நீ அந்த தோசையை கொண்டா நீங்களும் கவர்மெண்ட் காலேஜா பாத்துருந்தா இவ்வளவு ஆசை ஆகாது கவர்மெண்ட்டுக்கு சீட்டு கிடைக்கலையாவா மார்க்குக்கு எனக்கு தெரியலங்க இல்லப்பா அந்த மார்க்குக்கு கிடைக்கும் ஆனால் ரொம்ப தூரமாக இருந்தது ஹாஸ்டல் அப்படி தான் தங்கணும் நான் அதனால தான் சொல்லலை அப்படியா இங்கே கவர்மெண்ட் காலேஜ் அப்போ எங்கே இருக்கு நமக்கு இங்கே கவர்மெண்ட் காலேஜ் தூத்துக்குடி தான்ப்பா போனோம் தினமும் அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாதுல்ல அப்போனா தங்கி தான் ஆகணும் அங்கே ஹாஸ்டலில் தங்க எனக்கு விருப்பம் இல்லை அதான் நான் உங்ககிட்ட சொல்லலை இங்கே ப்ரைவேட்லேயே பார்த்துக்கிடலான்னு நினச்சிட்டு தான் நான் இங்கே அட்மி அட்மிஷன் போட்டேன் ஐயா ஹாஸ்டல்லாம் தங்கான்டா சரி பரவாயில்ல இதுக்கு என்ன அறுபத்தஞ்சாயிரம் கிட்ட சொல்கிறாங்களோ சரி அப்பா கட்டியே இல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா அங்க ஹாஸ்டல்ல தங்கி இருந்து படிச்சிட்டு போலாம்ல இவ்ளோ காசு ஆவாத இல்ல உன்னை எல்லாம் ஹாஸ்டல்ல தான் கொண்டு போடணும் லட்சுமி சும்மா இரு லட்சுமி புள்ள மூஞ்சி வாடி போச்சு பேரு ஆமா வாடி போ வாடி இங்க சும்மா இருங்க நீங்க அவளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வைக்காதீங்க நாளைக்கு என்ன ஏதும் குறை சொல்லுவீ ஏதா இருந்தாலும் யா லட்சுமி ஒரே இப்படி இப்படி சொல்றா நான் என்ன செல்லம் கொடுக்கேன் புள்ளைகிட்ட இருக்குது 24 மணி நேரமும் நீதான் நானா இருக்கேன்னு சொல்லு நான் வேலைக்கு போனேனா வந்து சாப்பிட்டுட்டு அடைஞ்சேன்னு கிடைக்கேன் பிள்ளைகள் மூஞ்சி எப்படின்னா பார்த்து ரெண்டு வாரத்தை பேசியே அந்த நேரத்துலையும் பிள்ளைகள்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சா உள்ள சொல்றா பிள்ளைகள்கிட்ட ரெண்டு வாரத்தையாவது அன்பா பேசினா எனக்கும் ஆறுதலா இருக்கும் சரி சரி சாப்பிடுங்க தூத்துக்குடி எங்க அமெரிக்காவிலயா இருக்கு நான் இங்க என்ன இருக்கு ரெண்டு எட்டுல போய் பார்த்துட்டு வந்துடலாம் பிள்ளைய பார்க்கணும்னா கூட அங்கேயே தங்கி இருந்து படிக்க சொல்லியிருக்கலாம் ஒரு வாரத்தை நம்ம சொன்னாலும் பாரு நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறதுனால நல்லா நம்மளை ஏமாத்திடுச்சு அழுவ இனிமேல் தினமும் மேனமினிக்கு மாரி கிளம்பி எப்படி பஸ்ல போயிட்டு வரலாம்ல அந்தாரே பேட்டி பேட்டி வர மாதிரி காலேஜில சேர்த்து விட வச்சிருக்கா எம் அப்படி எல்லாம் இல்லம்மா ஹாஸ்டல்னா ஒத்தையில கிடக்கணும் உங்களெல்லாம் மிஸ் பண்ணுவேன் அதனாலதான் நான் அதை சொல்லல கவர்மெண்ட்னா காசு கம்மியா இருக்கும்ல இப்ப பாரு இதுக்கு அறுபத்தஞ்சாயிரம் எடுக்கணும் மாச மாசமா வருஷத்துக்கா வருஷத்துக்குமோ எத்தனை வருஷம் படிப்பு மூணு வருஷம் படிப்பா இல்லம்மோ இன்ஜினியரிங் நாலு வருஷம் நாலு வருஷத்துக்கு அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் போடணும் இதுவே ரெண்டு ரெண்டு லட்சம் ஆகிப்போச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் இல்லைன்னா அஞ்சு பொண்ணு ஆறு பொண்ணு நகை எடுக்கலாம் பிள்ளைகளை படிச்சுட்டு போட்டேன்னு நானும் பொறுமையாக இருக்கேன் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிடுங்க சொல்லிட்டேன் எம் போ எனக்கு தோசை ஊற்றிட்டு வா சும்மா அங்கே நின்று கட்டிகிட்டு இருக்காத பற்றிக்க தோசை கரண்டி எடுத்துகிட்டு வந்து வாயிலே சூடு வச்சு விடுவேன்மா வேணா போய் சுட்டு தின்னு நிறுவேன் லட்சுமி போ போ பிள்ளைகிட்ட இருந்து மல்லு கட்டாத இவ்வளவு கூட நாள் முழுக்க இருந்து பாருங்க அப்பதான் இவ்வளவு பத்தி உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் காலேஜ் நினைச்சு போட்டேன் நானும் அந்த காலேஜ் பார்த்து எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்து இப்படியா இருக்கும் கவர்மெண்ட் காலேஜ் இவ்வளோ அழகான சந்தியா சாப்பிடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாத ஹாஸ்டல்னா உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போகணுன்றப்ப நான் அம்மா கிட்ட சரி விடு இதில் என்ன இருக்கு நான் அப்பயே சூதாரிச்சிருக்கணும் பெரிய பொண்ணுட்டையும் ஒரு வார்த்தை கேட்காம போயிட்டேன் அப்படின்னா சந்தியா போய் ரெண்டு நாளில் ஃபீஸ் கட்டணுமா

எம்மோ யாந்த இப்படி இருக்க சரி சரி சாப்பிடுங்க சாப்பிட்டு கையோட தட்டை கழுவி போட்டுருங்க கழுவாம சிங்கில போட்டு போயிடாதீங்க நான் இப்பதான் அவ்வளவு பாத்திரத்தையும் கழுவி கிளீனா கிச்சன் வச்சு வச்சிருக்கேன் லட்சுமி நீயும் வா முத கையோட வந்து நீயும் சாப்பிடு ஆ நான் சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க இன்னொரு தோசை கொண்டு வரட்டுமா இல்ல லட்சுமி வேண்டாம் சரி லட்சுமி நேரத்தையும் நீங்கள் தோட்டத்துக்கு வீன்னு பார்த்தேன் கடைசியில் நீ காலையில் காலேஜுக்கு போனோம்னு சொல்லிட்டியா அதனால தேங்காய் வெட்டி போட்டதுல அந்த ஆளு கிடக்கு பறக்கி போடல நீ பிள்ளையில விட்டுட்டு வருவானு பார்த்தேன் நேத்து வேற நீ வர முடியல ஆமாங்க நானும் வந்துடலான்னு தான் நினைச்சேன் கடைசியில் நீ யாரும் ஆகி சரி திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டோமா அப்படி முருகன் கோயிலுக்கு ஒரு அட்டை போயிட்டு வருவோம்னு வேற அங்கே போயிட்டோமா அங்கே பெரிய பொண்ணு ஒரே அட்டகாசம் அங்கே பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் கிடந்து ஆடி ஆடி ஆட்டம் போட்டு நேராக்கி விட்டுருவேன் அப்போ முருகன் கோயிலுக்கும் போயிட்டு தான் வந்தியே நீ அதான் நேராக இருக்குது

நான் காலையில இருந்து நிலைமைக்கு எனக்கு மூளையே வேலை செய்யல சரி காலேஜுக்கு தானே போறேன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டு முருகனை எப்படி பார்க்காம வரதுன்னு போயிட்டு வந்தேன் சரி இன்னைக்காவது நேராக்காம சீக்கிரமா தோட்டத்துக்கு வர்ற வேலையை பாருங்க தேங்க வளம் பிறக்கணும் இல்லைன்னு ரெண்டு பேரையும் கூட்டு வந்துரு சோனிக்கு நாலனைக்கு பள்ளிக்கூடம் திறக்கணும் நினைக்கிறேன் அதுக்குள்ள தோட்டத்துல அடக்க வேலையெல்லாம் முடிச்சிரு வேற வர்ற அன்னைக்கு தான் பிள்ளைகளோட வச்சு வேலை வாங்க முடியும் அப்புறம் பள்ளிக்கூடம் திறந்துச்சுன்னா அவ்வளோ எல்லாம் தோட்டத்துக்கு போட்டு அழைக்க முடியாது இந்த பள்ளியினுடைய கல்வி ஆண்டுக்கான நாட்கள் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அது ஏற்கனவே இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் என்னது பேச்சு ஒண்ணி பாத்துட்டாக்கா ஏதோ நியூஸ் மாதிரி இருக்கு ஏதோ ஸ்கூல் மறுபடியும் தள்ளி வைக்கிற மாதிரி என்னமோ பிளான் போட்டுருக்காங்க போல இருக்கு அதை பத்தி தான் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ உங்களுக்கு ஏழாம் தேதி வரை தள்ளி வச்சது பத்தாதா இன்னும் வேற தள்ளி வைக்கணுமாக்கும் இப்போ உனக்கு என்ன உனக்கு காலேஜ் லேட்டாக தானே திறக்கும் அதே போல எங்களுக்கும் லேட்டாக திறந்தா உங்களுக்கு என்ன பண்ணுது இப்ப லூசு கிரிகி ஸ்கூல்ல தள்ளி வெச்சினா கடைசில கஷ்டப்படப் போறது நீங்கதான். ஏன் கஷ்டப்பட கஷ்டப்படறேன்? நல்லா ஜாலியா இருப்பேன் மேம். எபெ சோனி அது அப்படி இல்லベ. இப்ப தள்ளி வெச்சாலும் வையி அப்புறம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஸ்கூல்ல வைப்பாவ அப்போ கஷ்டமாக தானே இருக்கும் உங்களுக்கு. ஆ என்ன பே சொல்றா? ஆமா பேர் லூசு. எபெ சோனி. எபெ பூமாரி நீ எங்க இங்க? உங்க சட்டை கிழிஞ்சா அндаல உள்ள வந்துட்டேன். எங்க போய்ட்டு வர பூமாரி? சின்ன பொண்ணு வீட்டுக்கு பால் வாங்க போனேன் வாங்கிட்டு வந்துட்டிருந்தேன் அப்பதான் உங்க சத்தம் கேட்டீசி ஏதோ ஸ்கூல பத்தி பேசிகிட்டு இருந்தீ என்னாச்சி இல்ல பே இப்போதான் யூடியூப்ல ஒரு நியூஸ் பாத்தேன் பத்தி கே அதுல ஸ்கூல பத்தி தள்ளி வைக்கலாமானு பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி போட்டுதாங்களா அதான் இன்ன ஸ்கூல தள்ளி வைப்பாங்களோன்னு பாத்திட்டு இருந்தேன் அதுவா அட காலையிலே இது சதிச்சு பாத்திட்டு இருந்தா அப்ப கேட்டேன் அது ஸ்கூல அப்படியே தான் பூமாரி நான் அவளுக்கு சொல்லிட்டு இருந்தேன்

அப்போ உனக்கு லேட்டா தான் தரக்குள்ள காலேஜ் ஆமா புமரி எப்ப புமரி என்ன சொல்லி நான் இந்த அம்மா கிட்ட பள்ளி கூடத்துக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு கேட்டிருக்கேன் பேக் அப்புறம் பேனா பென்சில் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கும்ல அதெல்லாம் நீ வாரிய உங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு காசு வாங்கிட்டு ஆமா பா நானே இன்னே உங்க அம்மா கிட்ட கேட்கல என்ன சொல்லுவ அவ்ளோ தெரியலையே அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மண்டாவ நீ நைஸா உங்க அப்பா கிட்ட கேளு முத அதுவே எப்படியும் தந்துருவாவே யானா நான் அப்படிதான் கேட்டேன் எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா கிட்ட கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டாவளா அதனால் எங்க அம்மையும் விட்டுட்டா இல்லாட்டினா எங்க அம்மையும் ஏதாவது சொல்லிட்டுடாப்பா சரி அப்போ நானும் கேட்குறேன் எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்கா வைப்போம் கேளு நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வாங்குவோம் சரியா எல்லாம் லட்சுமி சீக்கிரம் வர பாருங்க வாரம் வாரம் நீங்க போங்க முத வெயில் இப்பவே அடிச்சு கொடுத்தா தான் செய்து என்னமோ பன்னெண்டு மணி உச்சி வெயில் மாதிரி வேணா அந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு போங்க வேண்டாம் வேண்டாம் நான் சைக்கிள்ல போறேன் நீங்க வரும்போது வேணா ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு வாங்க என்ன பூமாரி பால் ஜம்போடங்க என்னக்கா ஒண்ணுல

சரி சரி சோனி கூல் கூல் போய் பல்ல விளக்கு உன் பேஸ்ட்டு ப்ரெஷ்லாம் எங்கே கிடக்குன்னு போய் ஓடு அது வேற எங்கே கிடக்கும் பல்லு வளைக்கு எத்தனை நாள் ஆகுது ஒரு மாதம் ஆயிருக்க ஜோனி நீ பல்லு வளைக்கு இப்போ சும்மா இரு அம்மா காட்டில் கேட்டா அப்புறம் கிளி கிளின்னு கிளிப்பா ஐயோ ஐயோ போட்டி போய் பல்ல விளக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது வேற உன் கப்புல மயக்கம் போட்டு விழுங்குறப்பறவா அவ்வளோ அப்படியே அவ்வளோ மயக்கம் போட்டு விழுந்தா விழுந்து சாப்பிட்டோம் அப்ப நான் தானே கிளாஸ்ல மட்டும் இருப்பேன் நான் தான் அப்புறம் அடிப்பா வி ஒரு சின்ன அழைப்பு ஆசை தான் சரி நம்ம பண்ண வளக்க என்னதான் எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசுனாலும் மனசு இனமும் ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்க அம்மா வேற என்கிட்ட ஒருக்கா நல்லா பேசுறா ஒருக்கா ஒரு மாதிரி கோவப்படுறா ஒருவேளை இன்னும் என் மேல கோபமா தான் இருக்காளா என்னன்னே தெரிய மாட்டேங்கிது ஒருவேளை நம்ம தூத்துக்குடியிலே கவர்மெண்ட் காலேஜ்லேயே கிடைச்சிச்சு சீட்டு அங்கேயே சேர்ந்துருக்கலாமோ ஹாஸ்டல்லே படிச்சிருக்கலாம் நான் சோனி அம்மையெல்லாம் விட்டு பிரிஞ்சு அங்கே கிடக்கணுமே நினச்சிக்கிட்டு வேண்டான்னு நினச்சேன் அம்மகிட்ட இப்போ இந்த காலேஜில் இவ்வளோ காசுன்னு சொன்ன உடனே அங்கேயாவது போய் சேர்ந்து தொலைஞ்சாண்டேன்னு திட்டியா ஒருவேளை காசு காண்டி சொல்கிறாளா இல்லைன்னா நம்ம மேலே கோவத்தில் அங்கேயாவது கிடந்தாலன்னு சொல்லியாலான்னு தான் தெரிய மாட்டேங்குது சாந்தி மீன் வந்தால் எனக்கு ஒரு சத்தம் கூப்பிடு சரியா நீ ஆமா சரி பாத்தியமா கூப்பிடுறேன் ஏன்னா வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்கு பத்துக்க எல்லா வேலையை முடிச்சிட்டு துணி துணி துவைக்கணும் துணி துவைச்சிட்டு இறந்தா வேற கேட்காத பத்தியா அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைப்போமான்னு வந்தேன் சரி சொல்லு எந்த பக்கம் போய் யார்கிட்ட கேட்குது யார் வீட்டுலாம் இப்ப முருங்கை கிடக்குன்னு நேரம் தெரியலையே பொறுமையாக தோட்டத்துக்கு போகிறதா இருந்தா மீன் வர வரைக்கும் காத்திருந்து மீனை வாங்கி குழம்பு வச்சுட்டு எடுத்துக்கிட்டு போலாம் சீக்கிரமெல்லாம் அவர் வாழ்நாறு சோறு புரிஞ்சு எடுத்துக்கிட்டு மீன் வர வேற நேரம் ஆயிருமே ஏதாவது ஒரு கறியை வைக்கலான்னு பார்த்தா வெங்காயமும் தக்காளியும் தவிர வேற ஒண்ணும் இல்ல ரெண்டு முருகக்கா கடந்தால் கார குழம்பு வச்சு விடலான்னு பார்த்தேன் எவட்ட போய் கேட்க கீட்டை விட்டில் அவ்வளோவும் பறித்து நேற்று தானே விற்க கொண்டு போனான் நேற்று திருச்செந்தூரில் வந்து வரும்போது அவள் உடம்புடி சந்தையில் நின்றுக்கிட்டு இருந்தாள் முருகக்கா வச்சுக்கிட்டு புருஷன் அவளும் இப்போ யார்கிட்ட போய் கேட்குது சரசு வீட்டில் கிடக்குமே அவட்ட கேட்டு பார்ப்போம் இந்த கஞ்ச வாலில ஊத்தி தந்திருந்தா தோட்டத்துல போய் தின்றுப்பேன் சும்மா கேட்காலா வாலில ஊத்திதான் கொண்டு போறேன் தோட்டத்துக்கு இந்த வெயில இந்த கஞ்ச சாப்பிட அவ்வளவு அருமையா இருக்கும்னு வாளியில தஞ்சை ஊத்தி தர மாச்ச குட்டிட்டு இங்கே சாட்டிட்டு போங்கன்னு எடுத்து தாரா இல்லாம இருக்க சரசு சரசு கொஞ்சம் உப்பு கொண்டு வா பாப்பா அம்மா கிட்ட எப்படி இப்ப தோட்டத்துக்கு போறதுக்கு கேக்கது இவனுக்கு நம்ம சொல்லியதே கேட்கல இல்லையா உப்பு உப்புன்னு கடந்து கட்டிடட கே ஏ சரசு கொஞ்சம் உப்பு கொண்டுடா அப்பா இருங்கப்பா நான் தா எடுத்துட்டு வரேன் சிக்ர உப்பு எடுத்து குடிங்க அப்பா எங்க உப்பு உப்புன்னு கட்டிட அடக்காரு உப்புங்கத நம்ம கபடல்ல வெச்சிருப்பா ஆமா ஆமா அங்கதான் இருக்கும் பாரு என்ன எங்க காணோம் நேத்து ராத்திரி சடிஸ் எடுத்தானே அவன் எடுத்த ஒரே இடத்துல வைக்காமண்டானே சரதீசி எங்க வச்சிருக்காம் பேய் यம்மா அந்த சடிசா ஒரு போறல எடுத்த எடுத்த இடத்துல வைக்க சொல்லுவே இங்க பாரு உப்பு கொண்டு फ्रिज மேலดิக்கி வெச்சிருக்காம் சரியான சோம்பேறி சடிஸ் எங்க போனா நேத்து முளகாய பிச்சு வெச்ச உடனே வீட்டை விட்டு ஆளு வெளியே போவல காலையில என்ன எந்தி வந்த மாதிரி இல்ல ஆளு உப்பு எல்லாம் அமை திங்க சரி வெளிநாட்டுல இருக்கும்போது நம்ம பேச்சையும் ஈடுபடும் இப்போ நம்ம பேச்சையும் விட்டு விட மாட்டேங்குது ஒன்றும் எடுக்கப்பட மாட்டேங்குது இப்போ ஊருக்குள்ள வேணாம் தோட்டத்தை பார்த்துட்டு கிடக்கான் வெந்ததை தின்னுட்டு கிடப்பான்னு நினைப்போல நமக்கு தெரியல ஏன் பிள்ளை தான் பொண்டாமா உங்க அம்மா அடுப்பாங்க அப்படி என்ன பண்ணியா அப்படியா உங்களுக்கு எல்லாம் பூரி அப்பாக்க மாட்டோம் கஞ்சா இல்லை இல்லை பூமாரி இன்னும் யாராவது தோட்டத்துக்கு போனோம் நான் சீக்கிரம் கஞ்சி குடிச்சிட்டு போறேன்

ஒரு மாசம் வீட்டிலே இருந்தாச்சு நாப்பத்தொன்னு தடிக்க முன்னாடி எங்கேயும் பாவடாது பாவடாதுன்னு சொல்லிட்டு இப்பதான் போய் எங்களுக்கு லீவு இந்த நேரத்துல எங்காவது என்ஜாய் பண்ணாதான் உண்டு நான் என்ன அங்க கூட்டிட்டு போங்க இங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன் போட்டத்துக்கு தானப்ப நானும் வாரேங்க சரி அப்ப பூரி சுடியால பூரி சிங்காமே வருவா பூரிலாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு வரேன் போ சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்புறம் வருவியோ ஆமா நீங்க அம்மா கிட்ட பூ தோட்டத்துக்கு வரவன மட்டும் சொல்லிருங்க அப்பதான் அம்மே ஒன்னும் சொல்ல மண்டா ஏடி ஏன் எதுக்கும் பா பூ மாதிரி கொஞ்சம் வேல இருக்கு தோட்டத்துக்கு அவ வருவா அப்படி மட்டும் சொல்லிருங்க உங்க அம்மா கிட்ட தானே நான் சொன்னா அப்படியே எடுடும் பாரு ஏப்பா ஏப்பா ப்ளீஸ் போ ஏதாவது சொல்லுங்க நம்ம அம்மா கிட்ட நம்பற மாதிரி சரி கஞ்ச குடிச்சிட்டு கை கழுவ வரோம்ல அப்ப சொல்லியே போ அடுப்பங்கறல ஏதாவது வேல இருந்தா கூட நின்னு செய்யி இல்லடி அதுக்கு சத்தம் போட போறா ஆ சரி போ ஐ காலி காலி பெர்மிஷன் வாங்கியாச்சு

பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட ஆரம்பிக்க போதெல்லாம் ஏதாவது பேனா பென்சில் வாங்கி கொடுணும் அப்பதான் அவ தாராள மனசோட வாங்கி தருவா இல்லன்னா திட்டிக்கிட்டே எரிச்சப்பட்டுக்கிட்டு வாங்கி தருவா அதான் போ சரி சரி இன்னைக்கு சாயங்காலமா வீட்டுக்கு வந்து ப்ரோ நான் உங்க அம்மா கிட்ட பேசி ஆ சரி போ ஐ இதுக்கும் பெர்மிஷன் வாங்கியாச்சு இந்த பாலை பாத்திட்டே இருந்தா பொங்காது பாக்காம ஒரு நிமிஷம் அங்க திரும்பட்டா அந்த நேரத்துல தான் பொங்கி கவுந்து ஊத்தோம் எல்லாம் மாதிரி உப்பு கொடுத்துட்டு வந்துட்டியா ஆ ஆமாமா

இன்னைக்கு காலையில இந்த பூரிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லாம போட்டுட்டு இருந்திருக்கேன் அச்சிச்சோ இப்போ என்ன பண்ண அதான் சர்வீஸ் இருக்கான்ல அவன சைக்கிள்ல ஒரு எட்டு போய் வாங்கிட்டு வர சொல்லு அம்மா அவன எங்க இன்னும் படுத்து விட்டு எந்திரச்சிலையாலு ஆமா நீ நேத்து மளக பச்சல் போட்டல்ல அந்த ஆளு வெளிய போய் பைந்து அந்த ஆளு படுத்தே கிடச்சு எந்திரச்ச என்ன பண்ண போறேன் அவன முத எழுப்பு அம்மா கூப்டா கடைக்கு போணுமான்னு சொல்லு போ அப்ப இந்த பாலு பாலலாம் நான் பாத்துக்கிறேன் நீ போய் அவன முத எழுப்பு ஆ சரிமா சரி இப்படி நியாவ மரதி ஆயி பிட்டனே சரசு சரசு வெளிய லட்சுமி மேனி சத்தம் மாதிரி இருக்கு சரசு 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 வெளிய லட்சுமி மேனி சத்தம் கேக்குது பாரு அவியே உள்ள வர சொல்லுங்க இந்த பாலை பொங்கிர போகுது நான் இங்க தான் வேலை நடக்கும் இவ இப்ப தான் அடுப்புல வைப்பா இப்ப மேனியே உள்ள வாங்க மேனியே அவ அடுப்புல பாளை வச்சிருக்கலாம் நவ்ள முடியாதுங்க உள்ள வாங்க கொஞ்சம் ஆ சரிப்பா அந்த வாரே வாங்க மேனியோ வாங்க கஞ்சி குடிக்கினா காலையில உங்களுக்கு கஞ்ச போட்டாச்சோ

அதான் கட கடனு அடுப்பு கூட்டி வச்சு பொங்குதா பார்ப்போம்னு பார்த்தேன் இந்த இப்படி புங்குச்சு அதான் ஆப் பண்ணி போட்டுருக்கேன் மூடி போட்டுட்டு சரி உங்கள பாக்கலாமான்னு பார்த்தேன் நீங்களே வந்து என்ன விஷயம் வா வீட்ல ரெண்டு முருங்கக்காய் கிடந்தா கொஞ்சம் பறிச்சு தைய முருங்கக்காய் வச்சு கொறையாக்கிட்டு தோட்டத்துக்கு போன பாத்துக்க ஆ கிடக்கும் நீங்க பறிச்சிட்டு போங்க கோ எத்தன வேணுமோ என்னன்னுட்டு பார்த்து கிடக்கு எங்க உங்க வீட்டுலயும் இல்லைன்னு சொல்லிருவீன்னு நினைச்சேன் ஏன்னா பிஞ்சாதான் கிடக்குதே என்னமொன்னு இல்லக்கோ ஒரு மாசம் போல ஆச்சு மொத்தம் மொத்தமா பறிச்சு கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வந்தாவ அதுக்கப்புறம் மறுபடியும் பூத்து காய்ச்சி கிடக்கு சரி நீயே வந்து பறிச்சு தான் சரசு உனக்கு எதுவும் வேலை இருக்கோ ஆமாம் பூரி தான் சுடலான்னு பார்த்தேன் இந்த மாவு பசஞ்சு வச்சிருக்கேன் என்ன இல்லாமல் போச்சு இந்த இப்போ பூ மாறிட்டு சரி செய்ய எழுப்பு கடைக்கு போய் என்ன வாங்கிட்டு வர சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் ஆ வந்த அப்புறம் தான் எதாக இருந்தாலும் செய்ய முடியும் வாங்க உங்களுக்கு நான் முருங்கைக்கா பறிச்சு தரேன் இந்த தாரத்து கொப்பில் தான் கிடக்கு பாருங்க ஐயா ஆமாம் நான் கூட உயரமாக கிடக்குமா இருக்கோம் உச்சியில் நம்ம பறிச்சு கிட முடியும் கிளைகளையே உடச்சி போட்டுருவோம்ல உனே கூப்பிட்டேன் எத்தனை முருங்கைக்கா போல வேணுக்கா ரெண்டே ரெண்டு போதும் சரசு இந்த ஒரு மூணு முருங்கைக்கா கூட பறிச்சிருக்கேன் எதுக்கு போட்டு சரசு மூணு பறிச்சா நான் ரெண்டே போகும் தானே சொன்னேன் பரவாயில்லக்கா கூட கொஞ்சம் போட்டால் தான் முருங்கைக்காய் மனமா இருக்கும் சரி சரசு யாராவது நான் சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்குற போனோம் பார்த்துக்கேன் தேங்காய் வெட்டி போட்டுருக்காவலாம் வர வரைஞ்சினாரு நாங்கள் வேறு நேற்று காலேஜுக்கு போறோன்னு போயிட்டு அப்படியே கோயிலுக்குலாம் சுத்திட்டு வந்துட்டோமா நல்லா நேரம் ஆகி போச்சு காலேஜுக்கு மட்டும் போயிட்டு வந்திருந்தா கூட மதியத்துக்கு மேலே போய் கொஞ்சம் தேங்காவை போட்டு வந்திருக்கலாம் அதான் காலையிலேயே சீக்கிரமா வாடியாரு மீனை வாங்கி கறி வைக்கலாம்னாலும் மீன் எப்ப வரும் தெரியாது வேற அதுக்கு காத்து கிடந்தன்னா அவரு திட்டி விடுவாரு வீட்லயும் வேற ஒன்னும் காய்வு வேற இல்ல பத்துக்க வெங்காயம் களி மட்டும் தான் கிடக்கு அதான் ரெண்டு முருங்கைக்காய் போட்டு மசாலா வள்ளி போட்டாவது கார குழம்பாச்சிரலாம் அதான் ஒன்னு ஞாபகம் வந்துச்சு அந்த அளவுக்கு ஓடி இருந்தேன் சரிக்கா சரிக்கா சரி கொண்டு போய் எப்ப சீக்கிரம் கறியாக்கிட்டு தோட்டத்துக்கு போங்க மீன் ஏதோ வாங்கி வைக்கணுமாக்கு உங்களுக்கு வேணா நான் வாங்கி கழுவி வைக்கேன் ஃப்ரிட்ஜ்ல நீங்க ராத்திரி வேணா வச்சு குழம்பு வச்சுக்கிடுங்க ஆமா சரசு அப்ப நீ வந்தா வாங்கி வைக்க எனக்கும் சேர்த்து ஆ சரிக்கோ எப்படியும் நானும் மீன் வாங்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு மீன் கறி தான் வைக்கணும் காலையில் இந்த பூரி வச்சுட்டு இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு மதியத்துக்கு மீன் கறி தான் வைக்க போகிறேன் அப்போ உங்களுக்கு சேர்த்து வாங்கி வச்சிட்றேன் கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன் நீங்க ராத்திரி வந்து வாங்கிக்கிடுங்க ஆ சரி சரஸ் காசு நீ போட்டு கொடுத்துரு நான் அப்புறம் தாரேன் ஆ சரிக்கோ பரவாயில்ல இருக்கட்டும் என்னங்க கஞ்சி குடிச்சிட்டா ஆமாம் சரஸ் கஞ்சிலாம் குடிச்சிட்டேன் சரி நான் தோட்டத்துக்கு போகிறேன் பூ மாதிரி கொஞ்சம் கழிச்சு தோட்டத்துக்கு வருவா கொஞ்சம் வேலை கிடக்கு தோட்டத்தில் அவளை அனுப்பி விடு சரியா தோட்டத்துக்கா ஒத்தேன்னு அவன் இதுக்கு கொஞ்சம் வேலை அனுப்பி விடு இப்போ லீவு தானே பிள்ளைக்கு வந்துட்டு போட்டோம் അന്റെ പിള്ളേ വീട്ടിലേക്ക് കടന്നാലും കിറുക്ക് പിടിച്ചു പോവാം കൊഞ്ച് തോട്ടത്തിൽ അണുക്കി വിടു ശരി ശരി അണുക്കി വിടറേ ശരി അപ്പോൾ ഞാൻ തോട്ടത്തിൽ വീട്ടാരെ ആ ശരിங்க பாத்து വീട്ട് വാങ്ങ ഇത് സദീസ് ഇന്നമ തുങ്ങിയാ കടയ്ക്ക് പോയി എന്നെ വാങ്ങിട്ട് വരാൻ ചൊല്ലി അണുക്കി വിടേം പോവുമാരിയ അവൻ എളുപ്പ ചൊല്ലി ഇന്നെ എഴുന്ന വെളിയ വരലിയേ ഒരു നാൾ ഇല്ലനാ ഒരു നാൾ ഓ മുഞ്ചന ഉടക്കിരനാ ഇല്ലയാന മറ്റും പാര് അയ്യോ അമ്മ കടയ്ക്ക് പോ ചെന്നതക്ക പണ്ണ ഉടയ്പേ മുഞ്ച ഉടയ്പേ നീട്ടിർക്ക എമ്മ ഞാൻ ഒന്നേ ചൊല്ലല എന്നെ ഇവളെ ചൊന്നേ

நல்லா பொம்மை படம் பார்த்து பார்த்து பழகிட்டானா அந்த இப்போ என் பின்னாடி சுற்றுறது இல்லை எங்கே வேணாலும் நீ போ நான் பாட்டுக்கு பொம்மை படம் பார்க்கணும்னு பார்த்துக்கிட்டு இருப்பான் அது சரி அவ்வளோ வீட்லேயும் பிள்ளைகளா அப்பா அப்படிதான் இருக்கும் போல இருக்கு எம் அவங்க பாருப்பே என்னடா எதுக்கெல்லாம் இப்போ ஒப்படி வச்சுக்கிட்டு இருக்க நீ எம்மோ எங்களுக்கு ஸ்கூல் பன்னெண்டாம் தேதி எம்மோ ஏழாம் தேதி இல்லையா எல்கேஜிலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் பதினாலாம் தேதியா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் பன்னெண்டாம் தேதியா சரி அதுக்கே நீ அழியா அம்மா இப்படி ஸ்கூல்ல தள்ளி தள்ளி வச்சா எப்படிம்மா படிக்குது இது என்ன அவளோ புள்ளையலாம் பள்ளி கூடம் தள்ளி வைக்கண்டவளான்னு காத்து கிடக்கு உங்க மவ இப்படி அழியா அவ பள்ளி கூடத்துக்கு போனானே தான் எங்க அக்கா வீட்ல இருந்து சீக்கிரமா ஓடி வந்துட்டா லீவுக்கு அங்க அனுப்பி விட்டுறேன் பள்ளி ஆரம்பிக்க போது அது இதுன வாங்க வேண்டியிருக்கு சீக்கிரமா போறேன் பேமென்ட் அங்க இருந்து ஓடி வந்தா இங்க இப்ப பள்ளி கூடம் தள்ளி வச்சிட்டவள அத அது அவளா காத்துறதமே இப்படி தள்ளி வச்சிட்டவளான்னு அலியால நம்ம தெரியல இப்படி தள்ளி வச்சா போஷன்லாம் சீக்கிரம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுவாங்கம்மா அவங்களால முடிக்க முடியலன்னா அப்புறம் எங்களுக்கு புரியே செய்யாது அப்புறம் மார்க்லாம் கம்மி ஆகும் டுவெல்த்தில் நாங்கள் மார்க் வாங்கண்டாம்மா சரி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சரி அழாத பாப்பா இங்க அவள் பொம்மை படம் பார்த்தா சரி போ அவளை பார்த்துக்க அழாத அழுதான் ஒன்றும் ஆக போகிறது இல்லை இப்போ உனக்கு நீ கேட்ட மாதிரி பேகு எல்லாமே வாங்கி தரேன் நீ கேட்ட மாதிரியே சரியா அழாத போ ஆ சரிம்மா படிக்க பிள்ளைகளெல்லாம் எப்படா பள்ளிக்கூடம் திறப்பாவேன்னு காற்று கிடக்கு போல இருக்குது ஆமாவா ஒரே படிச்சுட்டு தான் அடப்பா பத்துக்க லீவ்லையும் இவ கூட படிக்க பிள்ளைகளோட போட்டி போடுவா அவளோட இவ கூட மார்க் வாங்கணும் அப்படி இப்படின்னு அதனாலதான் இவ கோபடுவாய் இதா இருந்தாலும் படிச்ச விஷயத்துல போட்டி போட வேண்டியதுதான் நியாயமான போட்டி தானே ஆமாம் இந்த மீன்காரன் என்ன காணுங்க நானும் இதுல மீனுக்கு காத்தே உட்கார்ந்துருக்கேன் உள்ள போனா வேற விட்டு போடுவோம் மீன்காரனை மீன் வாங்கப்படாதுன்னு பாத்திமா வேற என்ன ஒரு சத்தம் கூப்பிடுன்னு வேற சொல்லிட்டு போனான் வேற நம்ம வேற மறந்து விட்டுட்டேன்னா வேற அவள் வேற என்னை தப்பா நினைச்சுட விடாத நான் யானுன்னே மீன்காரனை விட்டுட்டே நினைச்சிருவாள அந்தளையே மெனக்கெட்டு இதில் உட்கார்ந்துருக்கேன் அவளுக்கண்டியா போட்டு நீங்க பார்த்துட்டு அடக்கியே இல்ல அவ கொஞ்சம் எனக்கு நல்லா பண்ணுவா பத்துக்கா ஏதா இருந்தாலும் வேற அவளும் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா வேற அவளுக்கு அண்டியாவது பாக்கணும்ல என்னடி பேப்பர் அது பெரிய பொண்ணு ஆமாலா என்ன போட்டிருக்கதுல கேட்டி இப்ப தானே படிக்க போறேன் அதுக்குள்ள என்ன என்ன என்னன்னு சொல்றது ஆ படி படி பள்ளி புத்தகம் தேவைப்படும் குழந்தைகள் மற்றும் பள்ளி கட்டணம் செலுத்த முடியாத குழந்தைகள் கீழே உள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும் அவரை நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்கணும் போல இருக்கு புக்கு வேணும்னா முடிந்தவரை இந்த செய்தியை அனுப்பவும் உங்கள் உதவி குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றும் அவசியம் படித்து மற்றவர்களுக்கு அனுப்பவும் பிரார்த்தனை செய்யும் கரங்களை விட உதவும் கரங்கள் மேலானது அப்படின்னு போட்டிருக்கு இவளெல்லாம் திருத்தே முடியாது இவகிட்ட பேசிட்டு இருக்க இப்ப நமக்கு நேரம் இல்லை வா நாம அந்த நோட்டீஸை கொண்டு போய் இந்த பூமாரி சோனியா சந்தியா அவள்கிட்ட கொடுப்போம் அவ்வளோ தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு சொல்லட்டும் அந்த நியூஸை இது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது நோட்டீஸ் வந்துச்சு நம்ம அதை அந்த பிள்ளைகளிட்ட கொடுப்போம் அவ தேவையான எழுது கொடுத்துக்கிடுவாள்ல ஆமாம் வா அந்த பிள்ளைகளே அதை கொண்டு போய் கொடுப்போம் மக்களே இந்த நியூஸ் உண்மையாக பொய்யானு எங்களுக்கு தெரியாது இந்த மெசேஜ் எங்களுக்கு வந்தது ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையா இருந்தால் யாருக்காவது யூஸ் ஆகுமே தான் இதில் போட்டிருக்கோம் வேணா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு புக் வேணும்னா வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது ஏதாவது யூஸ் ஆகும்னு நினச்சி தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு அந்த நியூஸ் உண்மையாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்து மற்றவங்களும் காண்டெக்ட் பண்ணிக்குவாங்க உண்மை என்ன சொல்லுங்கள் நான் இந்த பேஜை தனியாக கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என்ன இவ்வளோ லேட்டு இன்னைக்கு ஏன எடுத்துட்டு வர இடத்துல கொஞ்சம் லேட்டு தான்மா அதான் லேட் ஆகி போச்சு நீங்க வரலன்னா தான் சரி கருவாட்டை போட்டாவது கருவாட்டு குழம்பு வைக்கலானு பார்த்தேன் திடீர்னு பார்த்தா உங்க சத்தம் கேட்டுச்சு அந்த அளவு தான் வெளியே ஓடி இருந்தேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனண்ணே காலையிலே வலையிலிருந்து பிடிச்சத ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரமா ஏலத்தில் எடுத்துக்கிட்டு நல்ல மீன் தைரியமாக வாங்கலாம் அது ஒன்றும் இல்லைண்ணே லட்சுமி அக்கா வேற மீன் அவியலுக்கும் வாங்கி வைக்க சொன்னாவே அதான் அவியலுக்கு நல்ல மீனை வாங்கி வைக்கணும் பற்றியில அதான் கேட்கேன் லட்சுமின்னா ரெண்டு பொண்ணு இருக்குமே அந்த வீடு தானே உங்கள் வீட்டுக்கு பின்னாடி பக்கம் வீடு அந்த தெருவு ஆமாம் ஆமாம் அவிய தான் அவிய தோட்டத்துக்கு போகிறேங்க வந்து மீன் வாங்கி வை அப்படின்னு சொல்லிட்டு போனாவே அவிய மீன் கறி ஆக்கலான்னு பத்து ரூபாய் போல வேற மீன் நீங்கள் வர்றதுக்கு லேட்டாகல அதான் ரெண்டு முருக்க காவு போட்டு குழம்பு வச்சுட்டு போறேன் மீன் வந்தா வாங்கி வை எனக்கு அப்படின்னாவ சரி சரி வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி பிரிச்சுக்கல வச்சுக்கம்மா வந்ததும் கொடு நல்ல மீனா இருக்கும் சரிண்ணே எவ்வளவு மீன் ஐம்பது ரூபாய்க்கு பத்து ஜாலமா என்னண்ணே மீன் வேலை தங்க வேலை சொல்றீ நான் வேற யாருக்கிட்டே மீன் வாங்காம உங்ககிட்ட தான் வாங்கணும்னு பார்ப்பேன் நீங்க இப்படி வேலை சொன்னா எப்படி வாங்குறது மீன்கிரி ஆக்கி திங்குறதுக்கு கோழிகிரி எடுத்துட்டு போலாம் போல இருக்கே கொஞ்சம் பார்த்து குறைச்சி சொல்லுங்கண்ணே

மீன் வேலை அதிகம்தான் இருந்தாலும் கூட ரெண்டு மீன் எடுத்தாச்சு இவ்வளோ என்ன இங்கே படம் எடுத்து வராளுவே மீன் குழம்பு வச்சா மீன் குழம்பு வளைச்சு நினைக்கிட்டு போயிருவாள் நான் கூட ஒரு நாளைக்கு வச்சுக்கிடலாம்ல பார்த்தேன் இந்த குழம்பு சரசுக்கோ லட்சுமி பார்த்தீங்களா அவியலா இந்த முந்தானையில் தான் முடிஞ்சு வச்சிருந்தேன் இப்போ தான் அவுத்து விட்டேன் இந்தாலும் ஓடனவ என்ன சரசக்கோ இப்படி கிண்டல் பண்றீங்க வேற என்னடா லட்சுமி அக்காவை காணாம ஏன்ட்ட வந்து கேட்டா உங்களுக்கு வீட்டுல வேற வேலையே இருக்காதா

இங்கே பாருங்க சரசகோ உங்களுக்கு லட்சம் எங்கன்னு தெரியுமா தெரியாதா அதை மட்டும் சொல்லுங்க அவங்க தோட்டத்துக்கு போயிருக்காத ஆ அப்படி சொல்லுங்க அதுக்கே ஏன் முந்தானையில் முடிஞ்சு வச்சேன் பாவடையில் சொல்லி வச்சேன்னு இருக்கியே போங்க இனிமேல் அவ்வளோ தூரம் அப்படியே கிளம்பி தோட்டத்துக்கு போவீங்களே ஆமாம் வேற உங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்க வீட்டு மீன் குழம்பு தின்னுக்கிட்டு இங்கே இருப்பான்னு நினச்சியலோ ஆமாம் உங்களுக்கு சோராக்கி போட தான் நான் நூறுரூவாய்க்கு மீன் வாங்கி வச்சிருக்கேன் ஏட்டி உம்மா இன்னைக்கு என்ன சரசக்கா ரொம்ப கோபமாகவே நம்மகிட்ட பேசின மாதிரி இருக்குது ஏதோ அவிய வீட்டில் ஏற்கனவே ஆட்டையை கிட்டே எதுவும் போட்டியா பெரிய பொண்ணு ஒழுங்கா உன் கடையை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கலாம்ல உன் மாமியார் கிட்ட நல்லபடியா ஈரோவில் கொடுக்கிட்டு ஏன் தெரியா ரோட ரோடா எட்டி வாச்சி இந்த நாலு முடி கொஞ்சம் ஓவரா தான் போகுது என்னன்னு தெரியல என்ன பண்றது சரசக்கோ எல்லாம் என் தலையெழுத்து அது சரி இது விட முத தலையை சுத்தி தூக்கி போட்டுட்டு வா வேலையை பாரு அப்பதான் நீ உருப்படுவ சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பூமரி இருக்கலா வீட்ல இல்ல அவளும் தோட்டத்துக்கு போயிட்டா என்னமோ தோட்டத்தில் வேலை இருக்குன்னு அவங்க அப்பா கூட்டாவான்னு சொல்லிட்டு போனான் அவளை வீட்டில் இல்லையா சரி அப்போ நாங்கள் போயிட்டாரோம் நீங்கள் போய் மீன் குழம்பு ஆக்குங்க ஆ சரி பெரிய பொண்ணு எட்டி பெரிய பொண்ணு இந்த நாலு முடி வர வர ரொம்ப ஓவராக பண்ணுது வர்ற கோவத்துக்கு அந்த நாலு முடியும் பிச்சு எரிஞ்சிருவேன் அம்மா சரி சரி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு சரி லட்சுமி அக்கா தோட்டத்துக்கு போயிட்டாவலாம் இப்போ என்ன பண்ணுறது நம்மளும் தோட்டத்துக்கு கிளம்பலாமா இல்லை இங்கேயே கிடப்போமா ஐயே இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த சார் நாலு முடி வீட்டு வாசல்ல நிற்கப்படாது வா போவோம் வா போவோம்னா எங்க போறது நான் போறதா இருந்தா திரும்பி வீட்டுக்குலாம் போக மாட்டேன் என் மாமியார் வேலை வாங்கியே சாவடிக்கும் எட்டி பெரிய பொண்ணு பேசாட்டிக்கு தோட்டத்துக்கு நிறைய கட்டுவோம் ஆமா பெரிய பொண்ணு அதான் சரி மெதுவா பேசி பேசி நடந்தோம்னா அது வாட்டிக்கு போயிட்டு இருக்கலாம் தோட்டத்துக்கு சரி வாங்க போ எல்லாம் பெரிய பொண்ணு கொஞ்சம் தண்ணி அடியா எட்டி குந்தானி எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லடி நான் கொஞ்சம் மாடனா இருந்ததோ தண்ணி அடிப்பேன்னு நினைச்சிட்டியோ ஐ மே ஹோம்லி ஹேல் நாதாரி தண்ணி தாகமா இருக்கு அடி பம்புல கொஞ்சம் தண்ணி அடின்னு இப்படி முதையே கேட்டிருக்கலாம்ல ஓ போ வளக்கண்ண மாதிரி பேசிட்டு இருக்காத தண்ணி அடி தண்ணி தாகமா இருக்கு ஏடி உமா சரசக்க வீட்ல இருந்து தான நேரா வாரோம் அவங்க தண்ணி வேணனா கேட்டிருக்கலாம்ல தந்திருப்பவல்ல எனுமே அந்த நாலு முடி கிட்ட இருந்து நான் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன் பேரு ஆமா இப்படி தான் சொல்லுவே நாளைக்கே போய் ஐயா வீட்டு கழனி தண்ணியே குடிச்சிட்டு அடப்ப எட்டி உமா குந்தா நீ தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன் தண்ணி எல்லாம் வீணாவது ஒழுங்கா பிடிச்சு குடிடி பெரிய பொண்ணு பாதம் பாதம் எட்டி என்ன தோட்டத்துக்கு போறதுக்குள்ள தண்ணி வேணா வெண்ணி வேணா இங்கனே நேரத்தை கடத்திட்டு இருந்தா எந்த காலம் போறது தோட்டத்துக்கு சீக்கிரம் வாங்களா வந்துட்டேன் வந்துட்டேன் ஒரு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா நீ கண்ணு குட்டி இல்ல பண்ணி குட்டி போட்டியங்க கிழிச்சு வச்சி அவள அப்படியே அந்த சேத்துக்குள்ள முக்கு ஏற்கனவே சேத்துல முக்கணவ மாதிரி தானே இருக்கா எதுக்கு தேவையில்லாம போட்டு சேத்துல முக்கிக்கிட்டவள இல்ல அங்க பாருங்க கழுதே ஏன் நாங்க முன்ன பின்ன கழுதையை பார்த்தது இல்லையா என்ன அதானே ஒரு கழுதையை கூடவே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கோம் பாக்காத மாதிரி கழுதையை பாருங்க இல்லடா கழுதையை பார்த்தா யோகம் வருமா அதான் நல்லா பாத்துக்கிடுங்க தினமும் மூஞ்ச பார்க்கோம் எங்களுக்கு எந்த யோகமும் வரலையே எட்டி வாங்க நியாராவது எட்டி பெரிய பொண்ணு எவ்வளவு தூரம் தான் இப்படியே நடக்குது பெசட்டிக்கு நீ வீட்ல இருந்து கார் எடுத்துட்டு வந்துருக்கலாம் ஆமா வெட்டியா கதை பேசிட்டு இருக்க நான் டீசல போட்டு வண்டி எடுத்துட்டு வாரேன் இல்ல டீ யாருக்கிட்டயாவது சைக்கிளாவது அட்டை போட்டு வந்திருக்கலாம்லா சைக்கிள்ல போயிருக்கலாம்லா நானும் அதான் ஏதாவது ஒரு சின்ன பயவுலையில ஏதாவது சைக்கிள் ஓட்டிட்டு வரோம் பிடிங்கிட்டு வரலான்னு தான் பார்த்தேன் ஒன்னும் வரலையே நம்ம கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் இன்னைக்கு நடராஜா சர்வீஸ் தான் வாங்க நடப்போம் எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ எல்லாம் தயவு செய்து பாடாதலாம் காதல ஈயத்தை கட்சி ஊத்துன மாதிரி இருக்கு உங்களுக்குலாம் பொறாம டீ பொறாம ஆமா இதா பெரிய சுசிலா சின்ன குயில் சித்ரா மாதிரி பாடியாவ வீல பார்த்து பொறாம படியாவ எட்டி அந்த பியாய் பங்களாவ வியாகமா கடந்து போணும் டீ வியாகமா போ அம்மா அம்மா வியாகமா போ பெரிய பொண்ணு எட்டி அங்க பாருங்க கொடுக்கப்புளி மரத்துல எவ்ளோ கொடுக்கப்புளி காச்சி பழுத்து கிடக்குன்னு எட்டி காச்சா காச்சிட்டு போட்டு கடக்கட்டும் டீ வியாண்டா போ நீ பிழிச்சு வச்சி அழகா இருக்கு டீ நிறைய காச்சி கிடக்கு ஒரு எட்டு பறிச்சிட்டு போயிருவோம் எனக்கும் கொடுக்கப்புளியை பார்க்க பறிச்சு திங்கணும் போல ஆசையாதான் இருக்கு இருந்தாலும் இது பியாய் பங்களா பக்கத்தில் நிற்கிற மரமாச்சே இதில் எப்படி பறிக்கிறது பயமாக இருக்கு இல்லை வாங்கலாம் பறிப்போம் நல்ல தியான மாதிரி இனிச்சு கிடக்கும் அவ்வளவும் சிகப்பு கலரில் பழுத்து கிடக்கு காய் தான் கொஞ்சம் தோற்கும் எட்டி எட்டி பெரிய பொண்ணு வேண்டாம் டி நான் கொடுக்க அப்படி பறிக்க போகிறேன் வாரியெல்லாம் எப்படி எட்டி பெரிய பொண்ணு உச்சி வெயில் பெரிய பொண்ணு உச்சி வெயிலில் தான் புளிய மரத்தில் இருந்து தியாயி ஊஞ்சலாடும்னு சொல்லுவாவே ஊஞ்சலாடுனா நான் திருப்பி பியாய்க்கு ஊஞ்சலாட்டி விட்டுக்கிடியே வாங்க பெரிய பொண்ணு இதுல கொடுக்கா புளி பறிச்சா பியாயி பின்னாடியே வந்துடும் ஏலா ரெண்டு பேரும் பயப்படாதீங்களா இங்க பியாயி எல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா நம்மள பயமுறுத்துறதுக்காண்டி அப்படி சொல்லி வச்சிருக்காத வேணும்னா உள்ள போய் நம்ம பாப்போமா ஒண்ணும் இருக்காது பெரிய பொண்ணு நமக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் ஏண்டா பெரிய பொண்ணு உச்சி வெயில் பன்னெண்டு மணிக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம் ஆ இவ்வளவு நேரம் இங்க நிக்கோமா ஏதாவது ஆச்சா நமக்கு ஒரு சத்தமாவது கேட்டுச்சா ஒண்ணும் இல்லல்ல சும்மா போய் சொல்றாங்க நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கீல கெட்டி பெரிய பொண்ணு நீயே எத்தனை முறை சொல்லிருக்க இந்த பியாய் பங்களாவுல ஒரு நாள் உனையும் மாட்டி விடுறேன் பாருனு அப்பலாம் உனக்கு அப்பங்க பியாய் இருக்குன்னு தெரியும்ல இப்ப ஏன் இப்படி சொல்ற கெட்டி உம்மா அதெல்லாம் சும்மா வளாட்டுக்கு சொன்னேம்டி இங்க பியாய் எல்லாம் ஒண்ணும் இல்ல தைரியமா வாங்க வேணா உள்ள கூட போய் பாத்துட்டு வருவோம் நான் நம்ப மாட்டேன் பெரிய பொண்ணு நான் நம்பவே மாட்டேன் நானா உள்ள வர மாட்டேன் நான் இதெல்லாம் கொடுக்க புள்ளியும் எனக்கு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் சரி உங்களுக்கு வேண்டாம்ல இதுல நில்லுங்க நான் மட்டும் கொடுக்க புள்ளி பறிச்சிட்டு வாரேன் மங்குனி சுப்பினி அவங்களுக்காக சாப்பாடு ரெடி பெரிய பொண்ணு சொன்னா கேளு பெரிய பொண்ணு வேண்டாம் பாத்தாலே நாக்குல எச்சி உருது திங்கணும் போல ஐ பெரிய பொண்ணு பறிச்சிட்ட அவளுக்கு ஒண்ணு ஆகல சூப்பரா இருக்கு பெரிய பொண்ணு எனக்கு தெக்க போய் நக்க போ ஆண்டி பெரிய பொண்ணு இப்படி சொல்றா

நம்மளே போய் பறிப்போம் ஒரு கூடை நிறைய பறித்து கொண்டு போய் விற்றுட்டு வருவோம் ஏம்மா முடியாதம்மா முடியாது என்னால் இதுக்கு மேலே முடியாதம்மா அவ்வளவு தேங்காயும் பறிக்க போடுறதுக்குள்ளே நாக்கு தள்ளி போயிடும் போல இருக்க ஒரு கொலை கூட நான் தூக்க மாட்டேன் எது வறந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அப்போ என்ன சோனி உட்கார்ந்துட்டா வா வந்து தேங்காய் பிறகு ஆ என்னாலலாம் முடியாதப்பா நான் இனிமேல் கொஞ்சம் கழிச்சுதான் எப்போ என்ன இதுக்கே மூச்சு வாங்கினா எப்படி இந்த ஏரியாவுல மட்டும்தான் பறக்கி இருக்கோம் என்ன தூரமாலாம் கிடக்க அதல யார் பறக்குவா ஆ நீ சின்ன சின்ன கொளையா தூக்கு நான் பெரிய பெரிய கொளையா தூக்கி என் கையெல்லாம் வலிக்குது எப்ப யார் சின்ன சின்ன கொளையா தூக்குனா நானும் பெரிய பெரிய கொளையா தான் தூக்குறேன் சும்மா இப்படி பேசாத தெரியுமா இந்த ஒண்ணும் தான் சின்ன கொளை உடனே ரொம்ப ஓவரா பேசுவே நீ அப்படியே கொளை நீர் பத்துக்க ஆ பண்ணு அப்படியே கொன்று சந்தோஷமா பேசி ஏறறேன் இங்க கிடந்து வேலை செஞ்சு தீரையல்ல ஆ காலு பனாயே ஒன்னு யாரும் தேங்க போடுற இடத்துல உட்கார சொன்னது நான் தேங்க போடண்டாமோ இப்ப வியானு தானே என் காலில் போட்டா நான் ஒன்னும் வியானு போடல நான் போடுற இடத்துல தான் நீ காலை வச்சிருந்த திமுரு பிடிச்சவா வியானுனே காலில் போட்டுட்டு எப்படி சொல்றாது ஒன்னையும் யாரும் தேங்க போடுற இடத்துல உட்கார சொன்னது முத எந்திரிச்சு போக தூரம் முத இல்ல என்ன சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிய எம்ம பாருமு இவள வியானுனே என் காலில் தேங்காய் ஒதுக்கி போடுறாமோ எம்மோ நான் வியானுனே போடல அவ தான் தேங்காய போடுற இடத்துல வந்து உட்கார்ந்துருந்தா அவள் காலில் தெரியாமல் ஒரு தேங்காய் பட்டுருச்சு உடனே முழுக்கிறா வியாழத்தையே கல்ல பட்டுக்கிட்டு கை வலிக்கி கால் வலிக்கின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லியது போங்க போய் கொஞ்ச நேரம் வேணா உட்கார்ந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் வேலையை பாருங்க நீ அவ்வளோ ஒன்றுமே கேட்காத என்னையவே எல்லாத்துக்கும் குறை சொல்லு எல்லாம் நீ சுவாதிக்காத எனக்கு நிறைய வியாழ கிடக்கு உங்க விட குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை நான் இன்னும் நாலஞ்சு மரத்தில் வெயில் நான் தேங்காய் பறக்கிட்டு வரேன் நீங்களே வேணா தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க எம்மா நீயும் கொஞ்ச நேரம் உட்காருமோ உட்கார்ந்த வேற இந்த தேங்காவெல்லாம் எப்போ கூட்டி போடியது இதை வரைக்கும் போட்டாதான் அப்புறமா தேங்காய் உரிக்க வேணா வர சொல்லுவேன் உங்க அப்பா இதில் தேங்காய் உரிச்சு வர்ற காசுல தான் உனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் அதனால நிக்காம ஓடனா தான் வேலை முடியும் நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க அம்மா போய் தேங்காய் பறிக்கிட்டு வரேன் சரி அம்மா பாவம் பேசாதிக்கு நம்ம ஹாஸ்டல்லே சேர்ந்துருவோம்மா ஆ அப்படிதான் அம்மா கொடுக்க நிறைய பறிச்சு பறிச்சு போடு எட்டி மேலே வந்து பாரு அப்பதான் தெரியும் நல்லா கீழே நின்று பறி பறியும்பா எல்லா உம்மா அங்கே பாரு நானும் உன்னை மாதிரி சுடிதார் போட்டிருந்தேன்னு வைக்கி அப்பயே ஒரு கொடுக்க மரத்துல மரத்தில் இல்லாமல் அவ்வளோத்தையும் மொட்டை அடிச்சிருப்பேன் சேலை கட்டியிருக்கேன் என்னதான் கீழே நிற்கேன் ஆ ரொம்ப மினுக்காத இரு இரு பறிச்சு போடுங்க கிளையோட அவ்வளோத்தையும் அறுத்து போடு பார்த்துக்கிடலாம் ஆ ஆ என்னை உழுவ மரத்தை மொட்டடிச்சிருவா அளவு போல இருக்கு நம்ம கிட்ட பயமா இருக்கு பயமா இருக்குன்னு அளவ இப்போ மரத்துல யாரு இந்த பெரிய பறிக்க அளவ கொடுக்க என்ன அங்க போக மாதிரி மண்டை ஓடு ஒண்ணு தெரியுது நான் பாக்குறது எல்லாம் கனவா நினைவா எல்லாம் உமா கட கடனை பறிச்சு போட அவ்வளத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்ப இவ்வளவு கண்ணுக்கு எதுவும் இதுவும் தெரியலையா எல்லாம் இழிச்ச வாச்சி உமாவும் மெதுவா கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் என்ன பெரிய பொண்ணே உனக்கு போட்டியா நாங்க கடையை போட்டுருவோம் பயந்துட்டியோ எட்டி இழிச்சு வச்சு இந்த இடம் வேண்டாண்டி பேயிரும் வந்து கொடுக்க எல்லாம் தூக்கி போட்டு வா ஓடிடலாம் உனக்கு பொறாம பெரிய பொண்ணு பொறாம உன்கிட்ட கேட்காம நாங்களே நிறைய கொடுக்க அப்படி பறிக்கணும் எங்களை வர சொல்றியோ இட்டி குந்தானி உமா இருக்க மரத்துல பியாய் இருக்கட்டி இங்க பாரு உமா பெரிய பொண்ணு நம்ம மேல பொறாமையில நீ இருக்க மரத்துல பியாய் இருக்குன்னு என்கிட்ட போய் சொல்லியா என்னது பியாயா அம்மா என் குரு குழம்பு உடஞ்சு போச்சு எட்டி பெரிய பொண்ணு உண்மையாவே பியாய் இருந்துச்சா எல்லாம் அவ பொய் சொல்லியா நம்ம நிறைய கொடுக்க புள்ளி அவளை விட அந்த பொறாமையில நீ வேற அவ பொய்ய நம்பி இப்படி கீழே விழுந்து கிடக்க இல்லடி உமா உண்மையாவே பியாய் இருக்கட்டி வாங்கடி போலான்னு சொன்னா கேளுங்க பெரிய பண்ணு இருந்தா இருந்தப்ப எங்க கண்ணுக்கும் தெரியும் சொல்லு அது எப்படி உன் கண்ணுக்கு மட்டும் தெரியும் உன் கூட தானே நாங்களும் அங்கே வந்தோம் எங்க கணக்கு தெரியல உனக்கு மட்டும் எப்படி தெரியுது

உங்களை எப்படி உள்ள வந்தேன் அச்சுச்சோ இது பியாய் வீடா பியாய் வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்தோம் எப்படி இங்க வந்தோம் ஐயோ கடவுளே என்னைய பியாய் என்னமோ பண்ணி வீட்டுக்குள்ள வர வச்சிருச்சே யாரது இங்க பாருங்க யாரா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி வந்துருங்க அம்மா உள்ள யாரு இங்க பாரு பியே சும்மா வவ்வாலு மாதிரி இங்கேயே அங்கேயும் குறுக்க மறுக்க பறந்துகிட்டே இருக்காதே கடுப்பாயிருவேன் அம்மா இதுகிட்ட பயந்தாலும் வேலைக்கு ஆகாது பயத்தை வெளியே காட்டாம தைரியமா இருந்து எப்படின்னா வெளியே ஓடிடணும் இப்ப எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையே இந்த இலிச்ச உமாவும் மட்டும் எப்படி தப்பிச்சாங்க என்னையும் மட்டும் இந்த பியை நேக்க உள்ள கூப்பிட்டு வந்துருச்சு இந்த பியாயாவது நேர்ல வந்து என்ன ஏதுன்னு பியாசுன்னு பார்த்தா அது வேற ஹைட் சீக் விளையாடிக்கிட்டு இருக்கு இப்படி ஒளிஞ்சு விளாடுனா எந்த காலம் நான் வெளிய போறது அந்த பியாயி நான் அதை கண்டுபிடிக்க வரவேன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கு நினைக்கேன் நான் ஏன் கண்டுபிடிக்க போறேன் வந்து முன்னாடி நின்ன என்ன ஏதுன்னு கேட்பேன் இல்லையாட்டி தான் பாட்டுக்கு வெளிய போயிட்டே இருப்பேன் ஏன்ட்டு இந்த விளாட்டுக்கு வாரியா வரலையான்னு கேட்க இல்லை அது பாட்டுக்கு நீ விளாட்டுக்கு செத்தா என்ன அர்த்தம் என்னட்டி இனிச்சவேட்சி ஒரே இருட்டாருக்கு கடைக்கு வைய ஒரு டியூப் வாங்கிட்டு வா மாட்டி விடுவோம் என்ன இனிச்சவேட்சி இப்படி கிண்டல் பண்றா நம்ம எப்படி இங்கே உள்ள வந்தோம் யாருக்கு தெரியும் எப்படியோ உள்ள வந்துட்டோம் இப்போ எப்படி வெளியே போறதுன்றத பற்றி யோசி கேட்டி இளிச்ச வச்சு ஒருவேளை பெரிய பொண்ணு இப்படிதான் தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பாளோ அவள் எங்கன்னு பார்ப்போம்மா ஆமாம் இருக்கும் பெரிய பொண்ணு நம்மளை விட்டுட்டுலாம் எங்கேயும் போக மாட்டா அவள் இந்த பியாய் வீட்டுக்குள்ள தான் இருப்பான்னு நினைக்கே வா அவளை முத போய் தேடுவோம் அதுக்கப்புறம் வெளியே போகிறத பற்றி யோசிப்போம் கேட்டி அதுக்குள்ளே பியாய் நம்மளா கடிச்சு தின்னு விட்டுனா சாச்சா பியாய்க்கெல்லாம் அவ்வளோ கேவலமான டேஸ்ட் இருக்காது அது முக்கியமா உன்னையெல்லாம் கடிச்சு திங்கே திங்காது அதனால நீ பயப்படாத சரி வா முத பெரிய பொண்ணத்தி ஆடுவோம் எட்டி இழுத்த வச்சு இங்க எங்கடி போய் தேடியது இந்த பால் அடைஞ்ச பங்களாவில் ஏதாவது ஒரு ரூம் ரூமா தேட வேண்டியதுதான் எங்கேயாவது குப்பை அடிச்சு கிடக்கலான்னு உமா இப்ப ஒரு குள்ளாண்டி போனா பாத்தியா ஆமாட்டி இழுத்த வச்சு ஒருவேளை தேய்க்கு சொந்தக்காரனா இருப்பானோ அம்பாட்டுக்கு நம்மள கண்டுக்காம போறான் ஓ மூஞ்ச பார்க்க பிடிக்கலையா இருக்கும் சரி வா எட்டி உமா இந்த பக்கமா போக வேண்டாம் அந்த பக்கமா போவோம் இந்த பக்கம் வெள்ளையாண்டி போயிருக்கான் அவனை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவன் டென்ஷன் ஆகி கடிச்சு கிடிச்சு வச்சுட்டு போகிறான் நம்ம அந்த பக்கமா போவோம் ஆமா அதுவும் சரிதான் என்ன இந்த வீட்டை நானும் சுற்றி சுற்றி வாரேன் இன்னும் வெளியே போறதுக்கு வழி தெரில எனக்கு எனக்கு தான் கண்ணு தெரிய மாட்டேங்க இல்ல இந்த வீட்டுக்கு வாசல் வச்சு எவனும் கட்டலையா நானும் சுத்தி சுத்தி ஒரே இடத்துல வந்த மாதிரி தான் இருக்கு சரி இப்படியே போவோம் இந்த வளந்த மாடி எங்க போய் தொலைஞ்சா ஏல இனிச்ச வச்சி வரும்போது கொடுக்க அப்படியே அப்படி கையோட கொண்டுகிட்டே உள்ள வந்திருக்க வேண்டியதனே எதுக்கு போட்டுட்டு வந்தா பரதேசி பரதேசி நானே உள்ள எப்படி வந்தேன்னு தெரியல இதுல வேற கொடுக்க புளிய கையோட கொண்டு வரலன்னு வேற சிலத்துக்குறா கேட்டி உங்களுக்கு எவ்வளவு சொன்னேன் கேட்டியலா உச்சி வெயில்ல பன்னெண்டு மணிக்கு இந்த தியாய் பங்களாட்ட வராண்டா வராண்டான்னு உருத்தி கேட்கல என் பேச்சு இப்ப அனுபவிங்க இப்ப எப்படி வெளியே போறாதா ஏட்டி வெளியே போறதாட்டி முக்கியம் நம்ம பெரிய பொண்ணை தேடி கண்டுபிடிக்கண்டாமா அவ முதங்க உள்ள இருக்காளா இல்லையானே தெரியல வேற எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது ஏட்டி அவ திடீர்னு தான் காணாம போனான் அப்பனா அவளுக்கும் இதே மாதிரி தான் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அதனால அவளும் கண்டிப்பா உள்ளதான் இருப்பான் ஒருவேளை அவன் நம்மள விட்டுட்டு தப்பிச்சு ஓடனா போதும் வீட்டுக்கு கோடி இருந்தா என்ன பண்ணுவ அவ ஒன்னும் ஒண்ணே மாதிரி கிடையாது வா முத அவளை போய் தேடுவோம் வீட்டை நல்லா சுத்தி பாருங்க என்னடி இது சுத்தி சுத்தி ரூமா இருக்கு வேணா வாடகைக்கு விடுறீங்க ஏட்டி இழிச்ச வச்சி நாதாரி நீயா நான் பயந்துட்டே ஒரு நிமிஷம் மேல கை வச்சதும் ஏலா இழிச்ச வச்சி யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கலாம் செத்து பண்ணவங்க தாத்தையும் ஃபாலோ பண்றாரு வாட்டி ஒழுங்கா பெரிய பொண்ணை வீட்டு ஆடணும் இதுல வேற நீ வேற பயமுறுத்திட்டு இருக்காத சும்மா எதையாவது சொல்லி எல்லாம் இனிச்ச வாச்சி நான் போய் சொல்லல உண்மையே தான் சொல்றேன் ஏய் வலி தெரிஞ்சிருச்சு வெளிய போயிரலாம் ஏட்டி இனிச்ச வாச்சி நான் முத பூர்றே இந்த ஓட்டை வெளிய வெளிய நீ அதுக்கு அப்புறம் பூந்து வெளிய வா வேற பெரிய பொண்ணு உன் பிரியனா வந்து கண்டுபிடிப்பா ஒருவேளை அவள இந்த ஓட்டை வெளிய வெளிய போயிருந்தானே சரி அப்ப நீ முத பூந்து வெளிய போ வெளிய பெரிய பொண்ணு இல்லன்னா எனக்கு வெளிய இருந்து குரல் கொடு ஆ சரி இவ்வளவு வந்தாலும் சரி வராம ஒளிஞ்சாலும் சரி நம்ம வெளியே ஓடி எஸ்கேப் ஆயிடணும் என்ன தலை வெளியே போக மாட்டேங்குது ஐ நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம் ஜாலி ஜாலி நம்ம பெரிய பொண்ணு வெளியே இருக்காளா இல்லையான்னு தெரியாம வெளியே போக மனசு வர மாட்டேங்குது என்னது இது நம்ம வெளியே தானே போனோம் மறுபடியும் எப்படி வீட்டுக்குள்ள வந்தோம் ஐயோ இவ்வளவு நேரம் இழுச்ச வச்சு கூடையாவது இருந்தோம் இப்ப தனியெல்லாம் கிடக்கும் சரி இந்த பக்கமாக போய் பார்ப்போம் உமா வெளியே போய் பெரிய பொண்ணை பார்த்துருப்பாளா வெளியே பீட்டேன்னு சத்தம் இல்லை ஒன்றும் இல்லை இந்த இடத்த பார்க்கும்போது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குது இதோ பியாய் ரெண்டு கண் மூக்கு வாய் நாக்குன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு யாராலையும் தப்பிக்க முடியாது இடம் இப்படி இப்படி மாறிச்சு இப்போ உமாவும் கூட இல்லை நம்ம மட்டும் தனியாலாகிட்டோமே ஒருவேளை பெரிய பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாளோ நம்ம தான் தெரியாம இருந்திருப்போமோ இப்ப உமாவும் போயிட்டா அப்ப நம்மளும் இது வழியாக பூந்து வெளியே போய் பார்க்க வேண்டியதுதான் இதுக்கு உள்ளே இருந்தால் சரிபட்டு வராது வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேக்குது இந்த ஓட்ட வழியாக போய் பார்ப்போம் ஒரு கொடுக்க புளிக்கு ஆசைப்பட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே எனக்கெனமோ ஒரு வெள்ளை பேய் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே தோணுது தேய் என்னதோ நானும் என்னமோ நினச்சிட்டேன் பார்த்தா அது ஒரு இட்லி வைக்கிற துணி மாதிரி இங்கேயும் அங்கேயும் பறந்துக்கிட்டு தெரியுது என்னத்த சொல்ல இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியலையே இந்த சன்னல் வழியாக பார்த்தா ரோடு கிட்டலாம் தெரியுது ஆனால் இங்கேருந்து கூப்பிட்டா சத்தம் கேட்குமான்னு தெரியலையே ஓய் பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு ஓய் லட்சுமி அக்கா சரசக்கா அதுவே இந்த வாசலில் வசல்ல போதுவேன் நம்ம அதுவே ஏன் கேட்க போதுவ அது பாட்டுக்கு அதுவே வேலையை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப எப்படி வெளியே போவேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் தப்பிச்சு போகணுன்னு நினைக்காம இருந்தா கூட இழிச்ச வச்சு கூட கடந்துருக்கலாம் போல இருக்கு இப்ப தனியா வந்து மாட்டிக்கிட்டேன்னா தப்பிச்சு போக ஆசைப்பட்டு இப்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பியாய சோறாவது நமக்கு போடுமா போடாதான்னு தெரியலையே அதுவே எங்க நமக்கு சோறு போடுறது அதுவே சுவாத்துக்கு வழி இல்லாம இந்த செவுத்த விஜய் தின்னுட்டு கிடந்திருக்கு கடைசியில நம்ம இந்த எலியதான் சுட்டுத்துங்க வண்டி இருக்குமோ எலி ஓடாத நெல்லு ஓடாத எலி நின்னுரு பொண்ணையும் நான் நெக்கி பிடிச்சு சுட்டு தின்னே ஆகணும் தேயிலைக்கு என்ன கொழுப்பு இருக்குனோம் எப்படி என்ன கிண்டல் பண்ணிட்டு போகுது இரு இன்னைக்கு ஒண்ணே பிடிச்சு எப்படியாவது சுட்டுடுங்கنا இல்லையானே மட்டும் பாரு இன்னைக்கு ராத்திரி இவளை கிட்டடுங்கலான்னு பார்த்தா இவ எலிய கிட்டடுங்க ஓடிட்டிருக்கா எங்க போக ஓப்பற அங்கதானே கிட்டக்கிட்டிருப்பா நைட் பிடிச்சி பொறுக்கிறவும் ஹூஸ் மீரி நீ எண்ட ஜூஸ் பேரி உன் பியூட்டிக்கு நான்தான் சரண்டர் ரெடி நம்ம ஜோடி என்ன கன்றாவி இடம் இது பார்க்கே சகிக்கலை என்னது இது பெட்டி இந்த பெட்டிக்கில் தான் ஒருவேளை பொக்கிஷம் இருக்குமோ சே சே வாய்ப்பில்ல பொக்கிசத்தெல்லாம் இப்படியா வெட்ட வெளியில் வைப்பாவே அது மண்ணுக்கு கீழே எங்கேனா புதச்சி வைப்பாவே இல்லைன்னா பெரிய லாக்கருக்குள்ளே வைப்பாவே இந்த அழுக்கடைஞ்ச பெட்டிக்குள்ளே தகரா டப்பாக்குள்ளே வைக்கப் போகிறா வேணும்னா அழுக்கு ஜட்டி நாள் இருக்கும் இதை போட்டு திறந்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணான்டா நம்ம எப்படியாயினால் தப்பிக்க வழி இருக்கான்னு பார்ப்போம் ஹலோ ஹெச்எச்மி மிஸ்டர் பேய் யாராவது இருக்கீங்களா என்ன இது எந்த வாசலுக்கு போனாலும் திரும்ப திரும்ப அங்கனைங்கன்னு ஒரே இடம்தான் தான் சுற்றி சுற்றி வந்த மாதிரி இருக்கு இதுக்கு மேலே அவ்வளோதான் ஏனமே இங்கே கடந்து சாக வேண்டியது தான் அட நாய நீ ஒரு நிமிஷத்துல என் உயிரே வேட்டி எனக்கு எட்டி குந்தானி நீ தான் ஓட்ட வழியை தப்பிச்சு போனா போலியா வீட்டுக்கு எட்டி இழுச்சாச்சு அதையும் கேட்க நானும் தப்பிச்சுட்டும் போலன்னு வெளியே போனா அடுத்து நேரம் எங்க போனோம் அதே இடத்துலவே வீணுக்கேன் ஐயோ போச்சு இழிச்ச வச்சு கூட இருந்தாலாவது ஒன்னா இருந்திருக்கலாமே இப்ப தனியாயிட்டோமே பயந்துகிட்டே சுத்திக்கிட்டு அலையும் வீடு முழுக்க நல்ல வேலை உன்னையே பார்த்துட்டே இனிமே செத்தாலும் ஒன்னா செத்து போயிடலாம்ல ஏட்டி நாய செத்து போறது என்ன செத்து செத்து விளாடலான்ற மாதிரி சொல்றா நான் கூட நீ தப்பிச்சு ஊருக்குள்ள போயிருப்பா காப்பாத்த வருவேன்னு நினைச்சேன் ஏன் நான் வந்த பொந்துக்குள்ள நீயும் வந்து பார்க்க வேண்டியதானே எங்க போறேன்னு உனக்கே தெரிஞ்சிருக்குமே ஆமாட்டி நானும் ட்ரை பண்ணேன் நானும் அதே மாதிரிதான் பழையபடி வேற இடத்துக்கு போனேன் அப்போதான் தெரிஞ்சது உமாவும் இப்படிதான் எங்கடா சுத்திக்கிட்டு இருப்பான்னு நினைச்சேன் கரெக்டா நீயும் சுத்திட்டு அதே இடத்துல வந்து சேர்ந்துட்டேங்க என்கிட்ட எட்டி நம்ம இப்படி சுத்தி சுத்தி இன்னே வாரோம் இந்த பெரிய பொண்ணு எங்க போயிருப்பா ஒருவேளை அவன் வெளியே விட்டுட்டு ஓடிட்டாலும் என்னமோ நம்மளை விட்டுட்டு நீ சொன்ன மாதிரி சரி அவளாவது நல்லா இருக்கட்டும் நம்ம எப்படிங்கிறது தப்பிக்க போறோம்னு தான் தெரியல எட்டி பேயினா ஒன்றும் பயமாலா இல்லை எட்டி அங்கே இங்கேயும் பறந்துகிட்டே தெரியுது அவ்வளவு மாதிரி வேற ஒன்றும் பண்ணல ஏன்னா இது பகல் இல்லை அதான் அதுக்கு சக்தி எல்லாம் இப்போ வேலை செய்யாது அதான் குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டே அலையமா இருக்கும் ராத்திரி அதுக்கு மூளை நல்லா வேலை செய்யும் நிறைய பவர் கிடைக்குமா இருக்கும் அப்பதான் ரொம்ப உக்ரமா இருக்கும் செட்டி இழுச்ச வச்சு என்ன சொல்ற உண்மையாவா இது தெரியாம கலாய்க்கெல்லாம் செஞ்சுட்டேனே சரி சரி வருத்தப்படாத அதுக்கும் சேர்த்து வச்சு செய்யும் செட்டி அப்ப நம்ம இங்கிருந்து தப்பிக்கவே முடியாதா அவ்வளவுதானா அவ்வளோதான் நம்ம அப்பயே பேய் பங்களாம் மாட்டிருக்கோம் தெரிஞ்சு நோக்கி ஊருக்குள்ள அப்பையே நம்ம வீட்டில் பாடையெல்லாம் ரெடி குட் பண்ணிருப்பாங்க எட்டி இழுச்ச வச்சு இருட்டுறதுக்குள்ள எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் டி சரி வா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் காக்க காக்கா கனகவேல் காக்கா காக்க நோக்க நோக்க நொறியல் நோக்க பாக்க பாக்க பாவம் படிவே பில்லி சூனியும் எட்டி வாயை முடிக்கிட்டு வாடி அந்த பக்கம் யாரோ சத்தம் கேட்குது ஒருவேளை பியாயா இருக்குமோ அப்ப நான் அந்த பக்கம் போவாண்டா நம்ம வேற பக்கமா போயிருவோம் எல்லாம் அங்க பாரு பெட்டி சோஃபா அவ்வளவு பாசி பிடிச்சி பிடிச்சு பாலடைஞ்சு கிடக்கு எட்டி பியாய் வீடுன்னா அப்படிதான் இருக்கும் எல்லாம் உமா அந்த பேய் வீட்டில் டிவிலாம் இருக்கு ஏட்டி சீரியல் போட்டு பாப்போமா எல்லாம் உமா மூளை இல்லாதவளே மூளையை விளாட்டி வீட்டிலே வச்சுட்டு என்ன இழுத்து வச்சு ரொம்ப ஓவராக போகிறா ஏட்டி இது எத்தனை வருஷம் ஆகுது இந்த வீடு பல அடைஞ்சு இந்த டிவியில் என்னதாவது கேபிள் கேபிள் வரமாட்டி ஒரு மாதத்துல அடுத்த மாதத்துக்கு இருபத்தெட்டு நாள் ஆவதுக்கு முன்னாடி கேபிளாக கட் பண்ணிக்கிறியா காசு கட்டலன்னா உனக்கு எங்கே இப்படி டிவி சேனல் வரும் அடா ஆமல்லாம் மறந்துட்டேன் ஏட்டி இழிச்ச வச்சு எனக்கு பசிக்குதுடி எல்லாம் உமா நம்ம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம் இங்க என்ன வெரைட்டி டிஷா கிடைக்க போகுது ஒரு இது இழுச்ச வச்சி இருந்தாலும் பசிக்குதே என்ன பண்றது இங்க இருக்கமா சாவியமானு தெரியல இவளுக்கு இப்ப பசிக்குதான் என்ன உமா இழுச்ச வச்சி செத்தெல்லாம் கேக்குது இங்க அவ்வளவு ரெண்டு பேரும் வெளியே தானே நின்னாளுவே ஆமா நான்தா 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 எட்டி இழுச்ச வச்சி உங்கள் வழியும் அந்த பியாயி உள்ள கொண்டு வந்துருச்சா நேக்கா ஆமாட்டி பெரிய பொண்ணு எப்படி வெளியே போகிறதுன்னு தான் தெரியல நாங்களும் இவ்வளோ நேரம் இந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்துவிட்டோம் தப்பிக்க ட்ரை பண்ணாலும் மறுபடியும் இதே வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில வெளியே போகிறதுக்கு ஆமாலா நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் வெளியே போகிறதுக்கு என்னாலையும் முடியவே இல்லை எட்டி யாருக்காவது ஃபோன் பண்ணி பாருட்டி பெரிய பொண்ணு எட்டி நான் என்னத்துக்கு ஃபோன் எடுத்துட்டு வெளியே வந்திருக்கேன் வீட்டிலே தான் கிடக்கும் ஃபோனு விளங்கிறோம் இங்கே கிடந்தப்ப சா வேண்டியது தான் நம்ம எட்டி இருட்டுறதுக்குள்ளே எப்படியாவது நம்ம தப்பிச்சாகணும் இல்லாட்டின்னா ரொம்ப கஷ்டம் இப்பே பியாய் அங்கே எங்கேயும் மாதிரி பறந்துகிட்டே இருக்கு ராத்திரி நேரத்துல தான் அது வேலையை காட்டும் நினைக்கிறேன் இதுல ஒருத்தி இப்பயே பசிக்கின்னு உயிரை வாங்கியா பேயிட்டே சொல்ல சொல்லு சுகில ஆர்டர் பண்ணி வாங்கி தரோம் சும்மா இருங்களா பசிக்குது நான் என்ன பண்றது சாப்பிடுறதுக்கு முன்னாடி எங்க கூட்டி வந்துட்டியே சாப்பிட்ட அப்புறம் அது கூட்டி வந்திருக்கனா இல்லனா கொடுக்க வேண்டியது கையோட கொண்டு வந்திருக்கடோ எல்லாத்தையும் வெளியே போட்டுட்டு வந்திருக்கியே எனக்கு தெரியாது பசிக்குது எனக்கு சாப்பாடு வேணும் இன்னைக்கு பேயிக்கு முதல்ல நீதான் ஹாய் மக்களே உங்ககிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு விருப்ப பட்றேன். அதை கேட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நம்ம கார்ட்டூன் சேனல்லendy குழந்தைகளுக்காக ஏற்ற மாதிரி எதுவும் வீடியோ பண்ணல. பெரியவங்களுக்கு மாதிரிகா நான் வீடியோ பண்றேன். இருந்தாலும் வந்து ஃபார் கிட்ஸ் நிறைய மெயில் வந்திருச்சு. நிறைய வீடியோஸ் ஓல்ட் எனக்கு ஒரு 150 200 வீடியோகான மேட் ஃபார் கிட்ஸ்னு அப்படியே தொடர்ந்து இந்த மாதிரி மெயில் வந்தால் யூடியூப் கரங்க தூக்கிடுவாங்க அப்படின்றே சொல்றாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வந்துச்சுன்னா சுவானன் ஒரு வேலை திறந்து தமிழ் வாங்கலை அப்படின்ட்டு நடந்து நேற்று நேர் நானே வச்சிட்டேன் அது வச்சோன்னா என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து சுவேனலோட வீடியோஸ் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வராது அதுக்கப்புறம் உங்களால கமெண்ட் பண்ண முடியாது நேர் நோட்டிஃபிகேஷன் போகாத ஒரு நிறைய பேருக்கு நான் வீடியோ போட்டுருக்கதே எனக்கு கத்தாருன்ற ரீல்ஸ் கூட எனக்கு அது கிடைச்சதே இல்லை அதனால தான் நான் இன்னைக்கு வீடியோ வந்து நான் நேர் நீங்க மறுபடியும் மெயில் ஃபார் கிட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது நீங்க கமெண்ட் பண்ண முடியாது அதனால நீங்க நான் தொடர்ந்து சேனல்ல வீடியோ வந்து பாருங்க நோட்டிஃபிகேஷன் வரலனா சர்ச் கொடுத்து சர்ச் நம்ம சேனல் வரும் அப்ப உள்ள வந்து பாருங்க ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாதான் நான் வீடியோ உங்களுக்கு தெரியும் பண்ணி பாப்பங்க பண்ணாம பாப்பங்க சோ பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க

ஆமாடா எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல இலா என் மாமியார் ஒரு நாள் சொல்லிச்சு இந்த பியாய்வெல்லாம் நைட்டு பாட்டும் கிட்டும் கச்சேரியுமா இருக்குமா ஒரே இந்த வீட்டுக்குள்ள இருந்து சத்தமா வெளியே ஓட்டல போனா கேக்குமா ராத்திரி பக்கம் இந்த வீட்டுக்குள்ள ஆள் நடமாட்டம் இருக்க மாதிரி நல்லா வெளிச்சமா இருக்குமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் எட்டி என்ன புதுசு புதுசா சொல்ற ஆமா நான் கூட அவி ஏதோ சும்மா என்கிட்ட பியாய் கதை சொல்லியாவனு பார்த்தேன் அவி உண்மையான பியாய் கதை சொல்லியிருக்காவனு எனக்கு இப்பதான் தெரியுது ஐ உமா அப்பன்னக்கி ஆடலும் பாடலும் இருக்கு இருக்கா இல்லையானு தெரியாம இருக்கான் இவளுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி கச்சேரி இருக்குன்னு சந்தோஷத்த பேர் எப்படி நம்ம சாவ கன்ஃபார்ம் ஆடலும் நிகழ்ச்சியோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு சாவோம் ஐயோ நான் புருஷனை விட்டு எனக்கு வருத்தமா இருக்கு பெரிய பொண்ணே நம்ம ஈ வீட்டை வர அதானே

அவனுக்கு புள்ள குட்டி இல்லைன்னா தான் எப்படி ஜாலியாக இருக்கா எட்டி எனக்கு பிள்ளை குட்டி இல்லைன்னு நான் ஜாலியாக இருக்கேன்னு பார்த்தியா லோட்டி ஆ எனமே பிள்ளை குட்டி இல்லைன்னா நீ செத்து போயிட்டாலும் உன் புருஷ ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பார் எங்களுக்கெல்லாம் அப்படியா நாங்கள் இல்லைன்னா கல்யாணம் பண்ணால் என் பிள்ளைலாம் அவர் சித்தி கொடுமையெல்லாம் அனுபவிக்கும் எட்டி நீங்களாம் என்ன சாவே இல்லை அதுக்குள்ளே முடிவு பண்ணிட்டியே எப்படியாக தப்பிச்சு போகிறதுக்கு வழி எதாவது பாருங்கண்ணா கிட்டி பிஐ கச்சேரி ஆரம்பிச்சுட்டு போல இருக்கு நல்லா உட்கார்ந்து இருக்கு டான்ஸ் பார்ப்போம் அடடா பின்றாங்களே ஆமாடி இழுத்த வச்சு சூப்பரா ஆடுறாங்க எனக்கே ஆடணும் போல ஆசையா இருக்கு கண்ணோடு மணியா

பிரித்து வைத்தால் நியாயம் இல்லை பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ ஒன்றல்லோனே

போதும் போதும் அடுத்து என் தலைவன் சிம்பு பாட்டு போடுங்க அப்பனா அவிய பரதநாட்டியத்தை முதல்ல நிப்பாட்ட சொல்லுங்க ஒரே ஆட்டமா தான் இருக்கு போன் தலைவன் பாட்டுனா என்ன பாட்டு பாடுறது ஏடி இதுவே போடியா ஆட்டத்துக்கு எம்மாடி ஆத்தாடி பாட்டு தான் பாட முடியும் ஆ அதே போடுங்க எம்மாடி ஆத்தாடி பொன்னே எனக்கு சரியாடி அட செந்து புட்ட சிவஞாதி அரசமா அரைப்போமா துவைச்ச துணிய துவைப்போமா ராமன் கதைய கேப்போமா பில்ல வளச்சி பாப்போமா எம்மா 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 டி எனக்கு தெரியாடி ஏடி உமா நீ செத்து போவாதடி மூச்சி முட்டி அம்மா அம்மான்னு பயமா இருக்கு ஆமா உமா இது பியாய் வீடா இல்லனா பைத்தியக்கார ஹாஸ்பிடலானே தெரியல எல்லாம் பைத்தியங்களா தெரியுது எல்லாம் சத்தமா பேசாத அது வண்ணக்கி ராத்திரி இப்படியே விடிய விடிய நம்ம கச்சேரி பாட்ட பாடி 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 விடிஞ்சிட்டு நய்யா எப்படி ஆயினா நம்ம வீட்ல இருந்து யாராவது தேடி நம்மள வந்து காப்பாத்திடுவாவே அதுக்காண்டி தான் நான் மூச்சி முட்டை பாடிக்கிட்டு இருக்கேன் கிட்டி அப்ப காப்பாத்த வந்துருவாவளா விடிகிற வரைக்கும் இப்படியே நாக்கு தள்ள பாடணும்னு வை அதுவே ஆடுற ஆட்டத்திலேயே இருந்துச்சு வேணா நம்மளை திங்கிறது மூடில் இருக்காதுவ அதனால தப்பிச்சிருவோன்னு ஒரு எண்ணம் இருக்கு எனக்கு ஆமா பெரிய பொண்ணு உமாத் இன்னைக்கு தான் உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்கா சரி சரி அப்போ பாட்டு கச்சேரி அப்படியே தொடர்ந்து பண்ணு உங்க குரல் தான் கொஞ்சம் அந்த பியாய்வெளுக்கும் பிடிச்சிருக்கு என்ன நாங்கள் பாடுனா கொஞ்சம் முறைக்குது அதனால நீயே பாடிரு அப்பப்ப லைன் எடுத்து கொடுங்கட்டி எனக்கு தெரியலண்ணா வேற அதுவே கோவத்துல ஏன் கொதவலையே கடிச்சிட போகுது ஆ சரில உமா கெட்டி உமா அங்க ஃப்ளோர் மூமெண்ட் போடுது சீக்கிரம் அதுக்கு பாடிற ஏதாவது பாட்ட இல்லாட்டினா டென்ஷன் ஆயிர போகுது எல்லாம் பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கும் போல இருக்கு ஏ டனக்கு நக்கா ஏ டனக்கு நக்கா ஏ டனக்கு நக்கா ஏ டனக்கு நக்கா ஏய் அக்கா அண்ணக்காண்ணக்கா அண்ணக்கா ஐயோ அய்யோமா அவனை நினச்சா எனக்கு பாவமாக இருக்கு ஐயோ கடவுளே அதை விட வரேன் அதை பாட்டுக்கு அடைச்சேன்னா அது பாட்டுக்கும் அடிக்கிட்டுருக்கு என்ன அப்படியா ஒரு மார்க்கமே என்கிட்ட வந்து ஸ்டெப் போட்டுக்கிட்டு ஒழுங்கா தூர வடி போயிடு கடுப்பணின்னு வை எலும்பை சூப்பை வச்சு குடிச்சு விடுவேன்மா எனக்கு டையோடாயிருக்கு நான் போய் காப்பி குடிச்சிட்டு வந்துடுறேன் கல்லு நோட்டம் எவ்வளோ பறக்க விட்றது ஹே மோடி ஜி பண்ண 500 நோட்டை பறக்க விட்டுட்டு ஆளு மண்டையும் பெரு. இங்க வந்து பேரு தனியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கே ஏனோ மோgetElementById தலைபதி விஜய் மாதிரி. சீக்கிரம் ஏதாவது பாட்ட பாடுங்க நான் ஆடியாகணும். ஆமா இப்ப பாடணும் அப்படியே ஆடி கிழிச்சு தள்ளிரွာர் வேற ஸ்டெப் போட்டு. டீஞ்சர் ரெக்கார்டு மாதிரி இதே ஸ்டெப்ப தான போடப் போறாய். ஆடிப் بيرவத்துக்கு ஒளங்க. இங்க இன்னொருக்கா நின்னுனா தூக்கி போட்டு மிதிச்சுடுவேன். விடுவேன் பெரிய பொண்ணு கோவப்படாத என்னைக்கு ராத்திரி வரைக்கும் நமக்கு கச்சேரிதான் முக்கியம். இருங்க எங்க தலைவரை நான் கூட்டிட்டு வர்றேன்.

எங்களை பார்த்து ஒருத்தருமே பயப்பட மாட்டேங்கறாங்க மேடம் எல்லாரும் ராமசாமி ஆயிட முடியுமா நான்லாம் வெளியே வந்தேன்னு வெகி பயந்து மிரண்டு ஓடிருவாங்க ஆமா அப்படியே கிழிச்சு மேடம் இப்போ என்ன மேடம் பண்றது போங்க அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணுன்னு கேட்டு ரெடி பண்ணி கொடுங்க நல்ல திருத்திய சாப்ட முடிட்டோம் அதுக்கு அப்புறமா அவங்களே நான் சூப் வெச்சி குடிக்கணும் அப்பதான் எனக்கு அவங்களோட சக்தி எல்லாம் வந்து சேரும் சரி மேடம் ஏட்டி பெரிய பொண்ணு நல்லா பசிக்குது டீ அப்பத்தில் இருந்து நானும் பசிக்கி பசிக்கங்க ஒருத்தரை நீ ஏன் என்னன்னு கேட்கீல்லாட்டி ஏட்டி பைத்தியக்காரி நானும் உங்களுக்காக கூட தானே கிடக்கேன் இங்க இருக்க எலும்பு கொடுவில தான் சூப்பு வச்சு தரணும் உனக்கு மேடம் காபி குடிக்கிறீங்களா மேடம் என்னட்டி பெரிய பொண்ணு திடீர்னு வந்து இப்போ நம்மள காபி காட்டி குடிக்கிறீங்களான்னு கேக்குது அதால் அழிச்ச வச்சு எனக்கு ஒண்ணும் புரியல பயப்படாதிங்க மேடம் எங்கள் எஜமானியமாக தான் உங்களுக்கு காஃபி கொடுக்க சொன்னாங்க உங்களுக்கு பசிக்கொன்னே சாப்பாடுலாம் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க நீங்க உயிரோட இருக்க வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்க என்னது உயிரோட இருக்க வரையா ஆமா இங்க உள்ள வந்தவங்க யாரும் வெளியே தப்பிச்சு போனது இல்ல எங்களை உட்பட நாங்களும் உங்களை மாதிரி உள்ள மாட்டிக்கிட்டு அப்படியே பேயாகி இங்க அடிமையா இருக்கவங்கதான் அம்மா இப்போங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியது எங்க எஜமானி அம்மாவோட கடமை. அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க இங்க எஜமானி அம்மாவுக்கு இரையா இருவீங்க. இப்போ உங்க எஜமானி அம்மா எங்க? இப்போ உங்க அவங்க புருசன சூப் வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ புருசன கே இந்த நிலைமையா? அப்ப எங்க எல்லாரும் அந்த சூப் வச்சாலும் ஆச்சரியப்படிறது இல்ல. நீங்க காஃபியை குடிங்க மேடம். உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வரோம். ரெடி பெரிய பொண்ணு. இது என்னடி கண்டராவி காட்டி குடிச்ச வேற பயமெல்லாம் இருக்கு அந்த ப்யாயி என்னன்னா புருஷனே சூப்பு வச்சு குடிச்சுதான் இந்த காப்பி எதுல போட்டதா இருக்கும்னு தெரியலையே ஆஹ் கழுத மூத்திரத்துல போட்டதா இருக்கும் குடி நீ தானே பசிக்கி பசிக்கலாம் ஏட்டி எனக்கு இருக்க பசிக்கி இப்ப கழுத மூத்திரமா இருந்தாலும் நான் குடிச்சிருவேன் அந்த அளவுக்கு இருக்கேன் இல்லன்னா உன் ரத்தத்தையாவது நான் குடிச்சிருவேன் பார்த்துக்க ஏட்டி அப்படி ரத்தத்தை இப்பத குடிச்சு தொலைஞ்சிராத வெளிய போன அப்புறம் உனக்கு ஆடே வெட்டி பிரியாணி போடுறேன் எல்லாம் நீங்களும் வெளிய போனாதான் ஆடு வீலோ கிடா வீலோ என்னமோ வெட்டுங்க இப்ப இந்த காப்பியோ எங்கனையாவது தூர ஊத்திட்டு இந்த பியாய் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு போய் பாப்போம் வாங்க ஆமா பெரிய பொண்ணு அதே மாதிரி பார்க்கணும் நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம் இதுவே நம்மள வச்சு என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்கவேனே தெரியல முதல் இதுவேல போய் பாப்போம்